இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அறிவு சமூகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு நான் நினைக்கிறேன். தமிழ் முழுவதும் சொன்ன மாதிரி இந்த இசை பற்றிய உரையாடல் மட்டும் கிடையாது, நம்முடைய சமூகத்தின் மிக முக்கியமான விஷயங்களை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த வெகுஜன கலாச்சாரம் பாப்புலர் கல்ச்சர், இந்த விஷயத்தை பற்றிய ஆய்வுகளோ உரையாடல்களோ விவாதங்களோ வந்து பொதுவெளியில பார்க்கவே முடியல. ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயம். ஏனென்றால் இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஊடக கலாச்சாரம் ஒரு 1930களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய கலையாக மாறி இந்தியா முழுவதும் வியாபித்திருக்கு. தமிழ் சமூகம் திரைப்படத்தோடு என்ன மாதிரி உறவு கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நம்ம தனியாக பேச வேண்டியதில்லை. குறிப்பாக தமிழ் சமூகத்தில் நம்முடைய அரசியல், சமூகம், பண்பாடு, கலை இப்படி எல்லா விஷயங்களும் திரைப்படத்தோடு இறந்த ஒரு விஷயமாக மாறிடுச்சு. அதை நம்ம விரும்பியே விரும்பாமலும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கு. திரைப்படமும் அரசியலும் இது ரெண்டும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய, பொதுவெளியில் உருவாக்கக்கூடிய ஒரு கலாச்சார விஷயங்கள், அது கல்வியில எதிர்வகிக்கிறது, இப்படி எல்லா விஷயங்களும் வந்து வெகுஜன கலாச்சாரத்தோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இதை பற்றிய விஷயங்கள் வந்து நம்ம பேசுறதே கிடையாது. நம்ம ஆய்வுகள்லாம் எங்கேயுமே கிடையாது. எல்லாத்துக்கும் முன்னோடியாக இந்த நவீன காலத்தில் இருக்கிறது மாதிரி அமெரிக்க பல்கலைக்கழகங்கள்ல தான் எனக்கு தெரிஞ்சு முதன்முறையாக வெகுஜன கலாச்சாரம் பாப்புலர் கல்ச்சர் என்பதை பற்றிய ஆய்வுகள் தொடங்கப்பட்டது. அது ஏறத்தாழ அங்கே குறிப்பாக வந்து அங்கே உருவான இந்த பாப் ராக் கல்ச்சர் அந்த பிரம்மாண்டமான இசை பண்பாடு பற்றிய ஆய்வுகள் அங்கே ஆரம்பிச்சு, அப்புறம் திரைப்படம், தொலைக்காட்சி, செய்தித்தாள்கள், இப்படி இருக்கக்கூடிய எல்லா விதமான வெகுஜன ஊடகங்கள் எப்படி வெகுஜன பண்பாட்டை தீர்மானிக்குது, அது எப்படி பல்வேறு விஷயங்களை கட்டமைக்கக்கூடியதாக இருக்கு, அது முழுக்க முழுக்க எதிர்மறையாக இருக்கா இல்லை நேர்மறையாக இருக்கா, இது மாதிரியான பல்வேறு விதமான ஆய்வுகள் பல்வேறு கல்வி புலங்களில் ரொம்ப பெருசாக நடத்தப்பட்டிருக்கு. அதில் மார்க்சிய ஆய்வாளர்கள் வந்து வேற மாதிரி சொல்கிறாங்க, அதற்கு எதிரான பல கருத்துலாம் வந்துருச்சு. ஆனால் தமிழ் சமூகம் ஏறத்தாழ நான் சொன்ன மாதிரி ஒரு 100 வருஷம் ஆச்சு, நூறு ஆண்டுகளாக இந்த வெகுஜன கலாச்சாரத்தில் மூழ்கி எந்திரிச்சுட்டு அன்றாட வாழ்க்கையே நம்ம இதில் தான், காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து ஒரு செய்தித்தாள் பார்க்கறதுலேருந்து அல்லது வானொலி கேட்கறதுலேருந்து தொலைக்காட்சி பார்க்கறது, நம்முடைய அன்றாட பொழுதுபோக்கு, நம்முடைய இசை எல்லாமே வந்து வெகுஜன ஊடகங்கள் மூலமாக நடந்து கொண்டிருந்தாலும் கூட நம்ம இது பற்றிய ஆய்வுகளை பற்றி நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. அது நடக்கவே இல்லை. சரி, அது ஒரு பக்கம். அதிலும் குறிப்பாக கடந்த ஒரு 25 ஆண்டுகளில் வெகுஜன சினிமாவை பற்றிய எழுத்துக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. நமக்கே தெரியும் நிறைய புத்தகங்கள் வந்துருச்சு. அதில் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா உலக சினிமா பற்றி அல்லது இந்திய சினிமாக்கள், தமிழ் சினிமாக்கள், அதில் கலைப்படங்கள், வணிகப்படங்கள், மாற்று சினிமாக்கள், இப்படிப்பட்ட பல்வேறு கருத்தாக்கங்களையும் பேசக்கூடிய நூல்களை எழுதுறாங்க. ரொம்ப எக்கச்சக்கமான பேர் அதை ரொம்ப சிறந்த முறையில் அதை முனிகி பார்த்து எழுதக்கூடிய நூல்களும் முகநூல் கட்டுரைகளும் வலைப்பூக்களில் எழுதுறதும் பிளாக்களில் எழுதுறதும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப குறைவாக எழுதப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இசை பற்றி. தமிழ் முதல்வன் சொன்ன மாதிரி ரொம்ப ஆரம்ப காலத்தில் நம்ம இசையை பற்றிய கட்டுரைகள் ஆபிரகாம் பண்டிதர் அல்லது விபாகா சுந்தரம், அப்புறம் வந்து நம்ம மம்முது போன்றவர்கள், இப்படி ரொம்ப வெகு சிலர் தான் வந்து தமிழ் இசை பற்றி எழுதியிருக்காங்க. ரொம்ப லேசாக திரைப்படங்களையும் திரைப்பட இசையை வந்து அவங்க எந்த நோக்கில் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு கர்நாடக தமிழ் இசையோட அல்லது கர்நாடக இசையோட திரைப்பட இசைக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றி கொஞ்சம் பார்க்குற போக்கு இருக்கு. மற்றபடி வந்து திரைப்பட இசையை ஒரு திரை இசை, ஒரு வெகுஜன இசை, ஒரு பாப்புலர் மியூசிக் அப்படிங்கிற பாப்புலர் கல்ச்சருக்குள்ள, பாப்புலர் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வெகுஜன கலைகளுக்குள்ள இயங்கக்கூடிய ஒரு கலையாக திரைப்பட இசையை பார்க்கக்கூடிய கட்டுரைகளோ அல்லது ஆய்வுகளோ ரொம்ப 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 சொற்பம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல ரொம்ப ரொம்ப சொற்பம். அந்த வகையில இந்த தொடக்கம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுல குறிப்பாக வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிற கடந்த ஒரு 70களில் ஆரம்பிச்சு 80கள் 90கள் இன்னைக்கு ஒரு 40 ஆண்டுகளாக தமிழ் திரையுலகில் அல்லது
தமிழ் பேசுகின்ற மக்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அன்றாடம் சுவாசிக்கின்ற காற்று மாதிரி நுகர்ந்து கொண்டிருக்கிற இளையராஜா என்ற ஒரு மகத்தான கலைஞனை பற்றி எத்தனை புத்தகங்கள் வந்திருக்கு, அது எத்தனை ஆய்வுகள் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு ரசிகனுக்கு தேவையில்லாத விஷயம். அவனை பொறுத்தளவில் இளையராஜாவை பற்றி என்ன ஆய்வு செய்கிறாங்க, ஆய்வு முடிவுகள் என்ன வருங்கிறது அவனுடைய பிரச்சனை அல்ல. நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் இளையராஜாவை மதிக்கிற இடமும் அவன் வைத்திருக்கக்கூடிய இடமும் ரொம்ப வேறு. இதுக்கு வந்து படித்தவர்கள்லேருந்து பாமரர்கள் வரைக்கும் அவன் எந்த விதிவிலக்கும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே இந்த நூற்றாண்டில் ஒரு இளையராஜா மாதிரி விரும்பப்படக்கூடிய கலைஞர்கள் மிக மிக சொற்பமாக தான் இருக்கு. அதாவது அதில் குறிப்பாக வந்து ஒரு இப்போ ஒரு இடையில ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆண்டு அல்லது 15 ஆண்டுகளுக்கு மேலாக இளையராஜா ரொம்ப தீவிரமாக திரைத்துறையில் இயங்குகிற காலம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடைவெளி இருந்த மாதிரி இருந்துச்சு. இளையராஜாவை பற்றிய ஒரு பேச்சு ரொம்ப குறைவாக, உரையாடல் குறைவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கடந்த ஒரு 5 ஆண்டுகளை நான் பார்க்குறேன் முகநூலில் அல்லது வந்து ஊடக வெளிகளில், குறிப்பாக சமூக ஊடகங்களில் வந்து இளையராஜாவுடைய இது வந்து பெரிய ஒரு வெடிப்பு மாதிரி வந்துருக்கு. எங்கே பார்த்தாலும் வந்து யூடியூப்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா எப்போ எங்கே பார்த்தாலும் இளையராஜாவை பற்றிய அவருடைய பாடல்களை மறு உருவாக்கம் செய்து பாடுவது, அவருடைய கச்சேரிகளை திரும்ப திரும்ப கேட்பது, அவருடைய பாடல்கள் இப்போ டிஎஃப்ஆர்னு ஒரு மிக வெற்றிகரமான ஒரு இந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கு, அதில் அவருடைய பாடல்களை லட்சக்கணக்கான பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து மீண்டும் வந்து ஒரு பெரிய இளையராஜா அலை வந்து உருவாயிருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது வந்து ஒரு ஆச்சரியகரமான ஒரு வேலை. ஏன்னா இந்த வெகுஜன பண்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கலைஞன் ஒரு 25 வருஷம் அதிகபட்சம், அதுக்கப்புறம் அது வந்து அடுத்தது போய். ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம், ட்ரெண்டுன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா வெகுஜன கலாச்சாரம் என்பது தமிழ்நாட்டில் மட்டும் தமிழர்களே உருவாக்கக்கூடிய ஒன்று இல்லை, உலகம் முழுவதும் உருவாகக்கூடிய திரைப்படங்கள், இசை பண்பாடுகள், தொழில்நுட்பங்கள், இது எல்லாம் வந்து அப்படியே கடந்து வந்து ஒவ்வொரு இதையும் அப்படியே தொட்டுக்கிட்டே வரும். அப்படி வரும்போது அந்த நம்ம அறியாமலே அந்த மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்து ஒரு திரைப்பட ஊடகத்துக்குள்ள அல்லது திரை இசைக்குள்ள பாப்புலர் மியூசிக்குள்ள வந்து இந்த மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது மிகப்பெரிய கலைஞர்களாக இருக்கிறவர்கள் அப்படியே ஃபேட் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப இயல்பானது. ஏன்னா இப்போ இன்னைக்கு இப்போ நம்ம யாருமே இன்னைக்கு தியாகராஜ பாகவதர் பாடல்களை யாரும் கேட்குறோமான்றது எனக்கு தெரியல. அல்லது டிஎம்எஸ் பாடல்களை இன்னைக்கு விரும்பி கேட்கக்கூடியவர்கள் இருக்காங்களான்னா அந்த தலைமுறை இல்லை. அந்த தலைமுறை இருந்துச்சுன்னா ஒரு வேலை கேட்பாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இளையராஜாவை ரொம்ப ரசிக்கக்கூடிய அடுத்த தலைமுறை கூட வந்துருச்சு. ஆனாலும் இளையராஜா ஒரு நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு பக்கத்தில். ஸோ அதனால் இளையராஜா ஒரு வகையில் நம்முடைய இந்திய திரை இசை வரலாற்றில் அல்லது இந்திய வெகுஜன இசை வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத மாணவியாக மாறியிருக்கார். அவர் ஏன் மாறியிருக்காரு, அதனுடைய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி பல்வேறு விதமான ஆய்வுகள் நடந்துகிட்டே இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்காங்க சில பேர். ரொம்ப பெருசாக வந்து கல்விக்குளத்தில் நடக்காட்டாலும் தனிப்பட்ட நபர்கள் அவர்களுடைய ஆர்வத்தின் பார்வை நிறைய எழுதிட்டு இருக்காங்க. நான் முதல்ல ஒரு 2-3 பகுதியாக அந்த இதை நான் பிரிச்சுக்கிறேன். முதல்ல வந்து நான் வந்து எனக்கும் இளையராஜாவுடைய இசைக்கும் உள்ள ஒரு நெருக்கம் உள்ள தொடர்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் 60களில் பிறந்துறேன். 60களில் பிறந்தவர்கள் ஒரு வகையில் ரொம்ப பாக்கியம் செய்தவர்கள்னா இளையராஜா. நாங்கள் எனக்கு இளையராஜா 70களின் பிற்பகுதியில் பிற இசை உலகத்துக்குள்ளே வரும்போது எனக்கு வயசு வந்து நான் வந்து அப்போ ஒரு 6வது 7வது படித்து கொண்டிருக்கேன். அதனால் நான் வந்து துடிப்பாக இசை கேட்கக்கூடிய ஒரு பருவத்துக்குள்ளே நுழையும் போது இளையராஜா வந்து சேர்ந்துறாரு. அது ஒரு பெரிய வரம்னு நான் சொல்கிறேன். எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது, நான் 7வது படிக்கும்போது ஒரு நாள் ஒரு மத்தியான நேரத்தில் வீட்டில் வந்து சாப்பிட்டு திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக ஒரு ட்ரௌசர் போட்டுக்கிட்டு நான் எங்கள் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது மல்லாங்கன்ற ஊரில் நான் இப்போ ரசிச்சுட்ருக்கேன். வெளியே வரும்போது ஒரு டெய்லர் கடையில் ஒரு சின்ன டிரான்சிஸ்டர்லேருந்து இந்த ஒரு பாட்டு மச்சான பாட்டுங்களாங்கிற பாட்டு இருந்த உடனே நான் அந்த இடத்துல நின்று அந்த பாட்டு முழுவதும் முடியும் வரை அந்த இடத்துல நின்று கேட்டுட்டு இருந்த அந்த படிமம் வந்து அப்படியே இன்னும்
உறைஞ்சு போய் என்னுடைய மனதில் எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்க, ஆனால் அந்த டெய்லருன்னு அந்த என்னுடைய மனதில் இருக்கார். அந்த டெய்லர் ராஜாவுடைய பாடல்னாலே அப்படியே மனதுக்குள்ள வாங்கிட்டேன். அந்த பாட்டு அப்படியே ஒரே தடவை ஒரு சின்ன பையன், அதுக்கு முன்னால நம்ம திரைப்பட பாடல்கள் கேட்டுட்டு தான் இல்லைன்னு சொல்லுவேன். இது இந்த ஒரு இது வந்து ஒரு சித்திரம் அப்படியே மனசுல. அதுக்கப்புறம் நான் வந்து மதுரைக்கு வந்துடுறேன், கல்லூரியில் சேர்ந்துடுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த 70களுடைய கடைசியில் இது வந்து 80கள் நான் அமரிக் கல்லூரியில் பிஏ படிக்கிறதுக்காக சேர்ந்த பொழுது 80கள் வந்து இளையராஜாவுடைய ஒரு பொற்காலம் சொல்லணும், அல்லது தமிழ் திரையசையினுடைய பொற்காலம் சொல்லணும். 80களில் ஒரு நாள் நான் வந்து அந்த ஒரு என்எஸ்எஸ் முகாமுக்காக நாங்கள் படைக்க ஆரம்பித்தோம். அப்போ ஒரு காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு எல்லாரும் போகணுங்கிறக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது, கோரிப்பாளையத்தில் எதிர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேநீர் கட்டையில் போய் ஒரு தேநீர் குடிக்கிறக்காக போகும்போது அங்கே ஒரு பாட்டு அப்போ தான் வந்துருக்குற கரையெல்லாம் சென்றதுன்ற இடத்துல வந்துருக்கேன். ஏரியில் இழந்த மரம், தங்கச்சி வச்ச மரம், அந்த பாட்டு வந்து அதில் அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பிரமாதமான பாட்டு. அந்த பாட்டு பொது வெளியில் ரொம்ப பாப்புலர் ஆகலை, அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப பாடப்படுறது இப்போ எங்கேயுமே அந்த பாட காணும், அதை எங்கேயாவது கேட்டணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு பரிசோதனை முயற்சியெல்லாம் செஞ்சேன். இன்னைக்கு சொல்கிறக்கூடிய அந்த ஹார்மோனிங்கிறத ரொம்ப இதாக மையமாக வச்சு அதை பண்ணியிருப்பார். அது கதைப்படி சுஜாதாவுடைய கதையில் ஒரு நாட்டுப்பாடல் சேகரிக்கிறவன் வர்ற மாதிரி கதையை இருக்கும். இழந்த மரம், தங்கச்சி வச்ச மரம், வச்ச மரம், பயங்கர அந்த பிரமாதமான ஹார்மோனிஸ் இருக்கும் அந்த பாட்டு. இந்த பாட்டை ஒரு தடவை கேட்டுட்டு நான் கொடைக்கானல் போயிட்டேன். நாங்கள் போய் தங்கியிருந்த இடம் வந்து ஒரு மின்சாரம் இல்லாத ஒரு இடம், 10 நாட்கள் அங்கே தங்கியிருந்தோம். எந்த சினிமா பாட்டையும் கேட்க வாய்ப்பில்லை, எதுவுமே செய்ய வாய்ப்பில்லை. அந்த 10 நாளும் அந்த பாட்டு என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. திரும்ப நான் திரும்ப வந்து படம் பாட்டு என்னன்னு வந்து அதை கண்டுபிடிச்சு திரும்ப கேட்குற வரைக்கும் அந்த பாட்டை நான் மனசுக்குள்ள பாடிக்கொண்டே இருந்தேன்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் ஒரு இசைக்கலை குழு ஆரம்பித்தோம். யாருடைய ஏதோ இதா இருக்கேன் முருகன், முருகன் நான் உங்களை மீட் பண்ணிட்டே இருக்கேன், வந்து திருப்பி வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் கவனிங்க பேசுங்க பேசுங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு இசைக்குழு வச்சிருந்தோம், அதுல கச்சேரிகள்லாம் போயிட்டு இருந்தோம். அதனால இந்த பாடல்களை வந்து ரொம்ப நுணுக்கமா கேட்கிற ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15-20 ஆண்டுகள் ராஜாவுடைய பாடல்களுடைய வாழ்ந்துச்சு எல்லாரும் தான். ஏன்னா அன்னைக்கு இன்னைக்கு இருந்த மாதிரி தொலைக்காட்சி கிடையாது, திரைப்படங்கள் பார்ப்பது, பாடல்கள் கேட்பது. வீடுகளில் கூட சரியான பாடல் கேட்பதற்கான வசதிகள் இருக்காது. மதுரையினுடைய தேநீர் கடைகள் தான் அப்போ பாடல் கேட்பதற்கான மிக சுவாரஸ்யமான இடங்களாக இருக்கும். இந்த பாடல்களை கேட்பதற்காகவே தேநீர் கடைகளுக்கு போகிறது, பாடல்கள் கேட்பது, இப்படி வளர்ந்து வந்த பாடல்கள். இளையராஜா பற்றி எந்த செய்தி வந்தாலும் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேத வாக்கு மாதிரி இருக்கும். அதை குறித்து வைத்துக் கொள்வோம், அதை வெட்டி வச்சுக்கிடுவோம். இளையராஜா உதிர்க்கிற ஒவ்வொரு சொற்களும் முத்துக்களாக தெரியும். இளையராஜா தான் சொல்லி முதல்ல பாக் அப்படின்னு ஒரு கம்போசரை பற்றி சொன்னார்னா உடனே அது யாருன்னு தேடி போய், அப்போல்லாம் இப்போ மாதிரி இன்டர்நெட்டில் போய் பார்க்க முடியாது, அல்லது உடனே போய் ஒன்றை வாங்க முடியாது. ஒரு கேசட் தான் வாங்க முடியும். கேசட்னா 150 ரூபா 125 ரூபா ஒரிஜினல் இங்கே கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்த மனதில் வைத்து அது யாரையாவது பிடிச்சி அப்படியாவது இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு வாங்கி ராஜா சொல்லிட்டாருன்னா அதை கேட்டே ஆகும். அதே மாதிரி ஷூபர்ட்டுன்னு ஒருத்தரை பற்றி அவர் தான் முதல் முதல் சொல்கிறார். பால் மரியட்டுன்னு ஒரு கம்போசர் சொல்கிறேன், உடனே அதை தேடி பிடிச்சி கேட்குறோம். இப்போ ஒரே ஒரு வழி இப்படி தமிழர்களுக்கு எப்பயுமே இசை என்பது திரைப்பட இசை மட்டும்தான். இப்போ நமக்கு வந்து இளையராஜாவா வந்து இசை கடவுள் மாதிரி அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களில் இருந்துதான் நம்முடைய இசை தேடல் என்பதே ஆரம்பிச்சு ஒரு காலம். அப்புறம் வந்து ஒரு பெரிய நீண்ட நெடிய பயணம் வச்சுருக்கேன். ஒரு 20 ஆண்டுகள் அவருடைய 80கள் 90கள் வந்து பெரிய ஒரு நிற்காத பெருமழையா பெய்யுது இசை. அதை வந்து வர்ணிக்கிறது இப்ப இளையராஜாவுடைய அந்த
இசையினுடைய அவருடைய தனித்துவம் என்ன அப்படிங்கிற பத்தி நீங்க நிறைய பேசிட்டீங்க. ரெண்டு மூணு விதமா அதை பாக்குறாங்க. ஒன்னு வந்து பிரதானமாக தமிழ்நாட்டில் இளையராஜாவுடைய இசையை பத்தி பேசும்போது அவர் எப்படி கர்நாடக இசையை வந்து ராகங்களை எப்படி கையாண்டாரு அப்படிங்கிறத பற்றிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக வைக்கப்படும். ஏன்னா கர்நாடக இசை வந்து ஒரு இசையின் உச்சமாகும் இங்கே. அதாவது நம்ம இந்தியாவில் சாஸ்திரிய சங்கீதம் தான் இசையினுடைய உச்சம் என்றும் அதை ஒருத்தன் கையாண்டுறான் அப்படின்னா அவன் ஒரு பெரிய வித்தகனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு பொது புத்தியில் இருக்கு. சாதாரண மக்கள் கூட அவங்களுக்கு சாதாரண இப்போ நம்மள மாதிரி ஆளுகளுக்கு கர்நாடக இசையை பற்றி ஒன்றும் தெரியாது, ராகங்களை பற்றி தெரியாது. அது ஒரு வகையான இசை அப்படின்னு தெரியும், ஒரு நுட்பமான இசை அப்படின்னு தெரியுமே தவிர வேற என்னும் தெரியாது. ஆனால் நம்மளே கூட அதை பற்றி எதுவும் தெரியாதவர்கள் கூட என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கர்நாடக இசையை ஒருத்தன் கையால் அப்போ கர்நாடக இசையை ராஜா கையாளுறாரு பிரமாதமாக அப்போ அவர் பெரியால் தானங்க, அதனால தானங்க அவரை எல்லாரும் அங்கீகரிக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு மனப்போக்கு. அதனால் அந்த அடிப்படையில் நிறைய ஆய்வாளர்கள் அதை வந்து பிரித்து மேஞ்சிருக்காங்க. குறிப்பாக டெஸ்லா இவர் கூட குமார் நினைக்கிறேன், அவர் ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு பாடல்களையும் எப்படி சிக்கலான ராகங்களே அப்படி இப்படி அவர் கையாண்டிருக்காரு அப்படிங்கிறத பற்றிய நிறைய பேரை எழுத ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பெரிய அளவில் ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் என்ன பொறுத்தளவில் ஒரு வகையில் கர்நாடக இசையுடைய உறவும் கூட ஒரு திரைப்பட இசை அல்லது ஃபியூஷன் என்று சொல்லக்கூடிய இந்த கலந்திசை ரொம்ப சிக்கலானது. அது ஒன்று அவ்வளவு ஒரு ராகங்களை வைத்துக்கொண்டு வாய்ப்பாடு மாதிரி ஒரு ராகத்தை அமைத்து பாடுவதுங்கிறத விட இதில் பல அதை விட கூடுதலான ஒரு நுவான்சஸ் நுணுக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு இசை தான் வந்து வெகுஜன இசை. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதை அந்த கோணத்தில் யாரும் பார்க்க மாட்டோம். அதனால் அந்த ஏரியாவுக்குள்ளே நான் வந்து ரொம்ப நான் அதை ரொம்ப பேசக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்தனும் நல்லன்னு வச்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து ராஜா வந்து அந்த அவருடைய மெட்டமைப்புகள் எப்பயுமே வந்து இந்த மெட்டமைப்பு வந்து ஒரு உடல் மாதிரி இருக்கும், ஒரு உயிர் உயிர் மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு உயிரோட்டம் உள்ளதாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து பார்வையாளன வாசகனை போய் சேரும். அந்த வகையில் நமக்கு தொடர்ந்து ரொம்ப நீண்ட காலமாகவே ரொம்ப பிரமாதமாக மெட்டமைக்கக்கூடிய இயக்குநர்கள் இருந்திருக்காங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நம்ம இந்திய திரைப்பட வரலாற்றில் வந்து இயக்குநர்களுக்கு போதிய பஞ்சம் இருந்திருக்கு அல்லது சரியான இயக்குநர்கள் இல்லாமல் இருந்திருக்கோம், திரைக்கதைகள் இல்லாமல் இருந்திருக்கோம், மிகச்சிறந்த நடிகர்கள் இல்லாமல் கூட இருந்திருக்கோம். ஆனால் எந்த காலத்திலையுமே மிகச்சிறந்த இசையமைப்பாளர்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. இசையமைப்பாளர்கள்னு சொல்லும்போது பாடல்களை கம்போஸ் செய்கிறவர்கள் என்ற அர்த்தத்தை நான் சொல்கிறேன். நான் திரைப்பட இசை பின்னணி இசைங்கிறது வேற ஒரு விஷயம், அதை நம்ம இதில் சேர்க்கலாம். அந்த இசையை பொறுத்தளவில் அதை நம்ம வேற மாதிரி பார்க்கலாம். நம்ம ஊரில் திரை இசை என்பது எப்பயுமே ஒரு பாடல்கள் அப்படிங்கிற அடிப்படையில் எழுதிட்டீங்கன்னா அற்புதமான கம்போசர்கள் இந்தியா முழுவதும் இருந்திருக்காங்க. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சொல்லவே வேண்டியது. குறிப்பாக வந்து 70களில் இளையராஜா உள்ள நுழையும்போது நான் ஒரு இது எடுத்து பார்த்துட்டேன், 40க்கும் மேற்பட்ட இசையமைப்பாளர்கள் இயங்கிட்டாங்க. ஒன்று ரெண்டு கிடையாது. நமக்கு தெரிஞ்சது எம்எஸ்வி, கேவி மகாதேவன், வி குமார், இப்படி சில பேரை தான் தெரியும். ஆனால் 40 பேர் வந்து இசையமைப்பு உலகத்தில் தமிழ் திரை உலகத்தில் இசையமைச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே செயலாக இருக்காங்க. சங்கர் கணேஷ், நிறைய பேர், ராஜபதி ராய், அவர் இவர் கச்சிக்கமான பேர் இருக்காங்க. இந்த 40 பேருக்குள்ள ஒரு நுழைகிறார் ஒரு பெரு கிராமப்புறத்துல இருந்து. நான் இந்த 40 பேருடைய குடும்ப பின்னணிகளையும் உள்ளே போய் பார்த்தேன். இதெல்லாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இந்த 40 பேருமே பெரும்பாலும் வேறு மாநிலங்களை சேர்ந்தது. அதாவது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுலேயும் குறிப்பாக இதில் பெரும்பான்மை வந்து அவர்கள் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஒரு இசை பின்னணி உடையவர்கள். இசையை படிச்சிருக்காங்க சில பேர், சில பேருக்கு இசை குடும்பத்திலே பார்த்துருக்காங்க, அல்லது மேல்தட்டு சமூகங்களை சார்ந்தவர்கள், அல்லது ஒரு வசதியான நடுத்தர வர்க்க சென்னை மாதிரி நகரங்களில் பிறந்து வளர்ந்து சில வாய்ப்புகளை பெற்றவர்கள். ஒரே ஒரு ஆள் வந்து எந்த விதமான பெரிய பின்னணியும் இல்லாமல் ஒரு ஹார்மோனிய குட்டியோட சென்னைக்குள் நுழைந்த அதுலேயும் ஒரு
தாழ்த்தப்பட்ட சமூக அடித்தட்டு சமூக பின்னணியோட இசை உலகத்துக்குள்ள திரையிசைக்குள்ள நுழைந்த ஒரே ஒரு நபர் விஜயகாந்தன். அப்ப இதுல ஒரு விஷயம் நான் வந்து இந்த ஆய்வுக்காக செய்யும் போது நான் என்ன இருந்தேன், எம்எஸ்வி, வி குமார், கே வி மகாதேவன், சுதர்சனம், இப்படி சில இசையமைப்பாளர்களுடைய ஒரு 10 பாடல்கள் எடுத்துட்டு சில திரைப்படம் கேட்கக்கூடியவர்கள்ட்ட இந்த பாடல்களை மட்டும் சொல்லி இந்த பாட்டெல்லாம் யார் யாரு கம்போஸ் பண்ணதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த 10 பாடல்களையும் யாராலையுமே சரியா சொல்ல முடியல. பெரும்பாலான பாடல்களை எம்எஸ்வி, கே வி மகாதேவன் சொல்றாங்க, அல்லது இந்த பிரபலம் இல்லாத இசையமைப்பாளர்களை அவங்களால என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல, அல்லது இவர்களுடைய பாடல்களை அவர்களுடையதாகவும் மாற்றி மாற்றி சொல்றாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு இளையராஜா பாடலை எந்த ரசிகனும் என்ன செய்ய முடியாது, மாற்றி சொல்லவே முடியாது. அப்போ அதில் என்ன இருக்கு, அதுதான் வந்து. ஆனால் அவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் நான் சொல்ல மாட்டேன், அதுக்காக இப்போ எம்எஸ்வி வந்து அவருக்கு தனித்துவம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவர்களுடைய மெட்டமைப்பில் ஒரு தனித்துவம் இருக்கத்தான் செய்யணும். ஆனால் அந்த மெட்டமைப்போடு சேர்ந்து அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இசை சோதனை செய்வது, அந்த மேற்கத்திய இசைகளை அதுக்கு பின்னால் அமைக்கிறோம்ல, தாள அமைப்புகள், அந்த பின்னால் வரக்கூடிய இசைக்கோர்வைகள் இருக்குல்ல, இது வந்து எப்பயுமே என்ன இருக்குன்னா ஒரு காலகட்டத்துக்கு ஒரு டைப்பான ஒரு ஸ்டைல் இருக்கு, அதைத்தான் அப்படி பின்பற்றுறாங்க. அதனால தான் வந்து பல நேரங்களில் ஒருத்தருடைய மெட்டமைப்பில் இருக்கக்கூடிய தனித்துவம் கூட அதோட சேர்ந்து போகும்போது அது ஒரு இது யாருன்றதை சொல்ல முடியாத இடத்துக்கு அந்த குழப்பத்தில் போயிருக்கு. அதில் முதன்முறையாக இளையராஜா தான் வந்து எல்லா விதத்துலையும் ஒரு பெரிய ஒரு டிஸ்டிங்கான ஒரு துலக்கமான வேறுபாடை கொண்டு எனக்கு தெரிஞ்சு நான் முத முத அந்த பொன்மானை பொழுதுங்கிற பாட்டை கேட்கும்போது அந்த ஒரு கிட்டார் இதில் ஆரம்பித்து அந்த வயலின்ஸ் உள்ள வந்து சிந்தசேசர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்பெல்லாம் வந்திருக்கு, அதை பயன்படுத்தி அதே ஒரு ஒரு மேஜிக் மாதிரி அந்த பாட்டுக்குள்ள ஒரு நுழைவு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுவதும் அந்த மாதிரியான ஒரு இசை அரேஞ்ச்மெண்ட்ங்கிறது கிடையவே கிடையாது. இந்தியா முழுவதும் நீங்கள் வந்து அந்த காலத்தில் அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன்ஸில் வந்து இந்தி இசையின் பாடல்கள் ரொம்ப கொடி கட்டி பிறந்தார், ஒரு 150 வயலின், 200 வயலின் போட்டு அந்த பின் இசைக்கோர்வைகள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்காகவே தமிழ் பாட்டை விட்டுட்டு எல்லாரும் இந்தி பாட்டில் கேட்பாங்க, ஆர்டி புரமன், எஸ்பி புரமன், லட்சுமிகாந்த் பேர்லால் அவங்களுடைய பாடல்கள், நாங்கள்லாம் அந்த குர்பானி, டான், யாத்தோங்கி பாரத், இந்த மாதிரி பாடல்களை ரொம்ப விரும்பி கேட்டு, பாபி, இதெல்லாம் ஒரு எலைட். நாங்கள் தமிழ் பாட்டு மட்டும் கிடையாது அதையும் கேட்போம், அதைத்தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு இது இருந்தது. அதெல்லாம் அப்படியே மொத்தமாக நிறுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து சின்ன கேட்குதா நான் பேசுறது, நான் இருக்கணும் கேட்குதே கேட்குது இது இல்லாம போச்சு. அதனால அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வர, ஸோ அந்த அவருடைய அந்த தனித்துவமான மெட்டுங்கிறது என்ன, அந்த அரேஞ்ச்மெண்ட்ல அவர் என்ன விதமான புதுமைகளை செய்தார் அப்படிங்கிறத பற்றி இன்னும் விரிவான நுட்பமான ஆய்வுகள் செய்யப்படலாம். அதாவது எழுதுறது கொஞ்சம் கஷ்டம் கூட, ரொம்ப பொறுமையா செய்யணும், ஏன்னா அது ரொம்ப, ஏன்னா அவர் அதில் தான் ரொம்ப பெரிய மாஸ்டர் ஆக்கர். ஏன்னா இதுவரைக்கும் யாரும் முயற்சி தராத அல்லது இதுவரைக்கும் யாரும் கற்பனை செய்யாத சில விஷயங்களை அவர் செய்கிறார். அதெல்லாம் நம்மளை வந்து அப்படி ஒரு மகுடி உதிர பாம்பு மாதிரி நம்மளை என்னன்னு புரியாத ஒரு உலகத்தில் அது கொண்டு போய் சேர்க்க. இன்னொரு அம்சம் நிறைய நேற்று கூட நான் சில உரைகளில் கேட்கும்போது நாட்டுப்புற இசையை இளையராஜா கொண்டு வந்தார், அதான் அவருடைய தனித்துவம் அப்படின்னு ஒரு கருத்து. அந்த கருத்து எனக்கு சரியான அதில் பெரிய உடன்பாடு, ஏன்னா இளையராஜாவுடைய நாட்டுப்புற மெட்டுக்களை அவர் கையாண்டார் அப்படின்னு சொல்றது அவ்வளோ சரியான, அவர் எப்பயுமே எதையுமே அப்படியே எடுத்துக்கொண்டு கையாளக்கூடியவர் அல்ல, ரொம்ப முக்கியமாக. இன்னும் குறிப்பாக நான் சொல்கிறேன், அவருடைய நீங்கள் நாட்டுப்புற அவர் ஒரு அது ஒரு விளக்க முடியாத விஷயமா இருக்கு. அவருடைய மெட்டுக்கல்ல ஒரு நாட்டுப்புற தன்மை இருக்கு, ஒரு நாட்டுப்புற என்ன சொல்றது ஒரு ஒரு ஊடிலை இருக்கு, ஆனா அது இந்த நம்முடைய நாட்டுப்புற மெட்டு கிடையாது.
உதாரணத்துக்கு வந்து அவரு எந்த பாட்டை வேணாலும் எடுத்துங்க. நீங்க உதாரணத்துக்கு வந்து இப்படி ஒரு பாட்டு இருக்கு. இது என்ன, இதை கேட்டா ஒரு முதல் இதுல கேட்கும் போது ஒரு ஆமா இது ஒரு ஒரு நாட்டுப்புறம் மெட்டுங்க அப்படின்னு தோணும். இப்படி ஒரு நாட்டுப்புறம் மெட்டு எங்க இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு நாட்டுப்புறம் மெட்டு இல்லை. ஒரு நாட்டுப்புறம் மெட்டு இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளவு சிக்கலாக, இவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக, இவ்வளவு ஒரு நீண்ட ஒரு இதாக வந்து ஒரு நாட்டுப்புறம் மெட்டு இருக்கிறது. ஏன்னா நாட்டுப்புற இசைக்குன்னு சில தன்மைகள் இருக்கு. அதுல ரொம்ப பிரதானமாக இருக்கிறது வந்து ஒரு எளிமை, ரொம்ப திரும்ப திரும்ப வரக்கூடியது, ரொம்ப எளிமையான ஒரு மெலடி தான், ஒரு லைன் தான் இருக்கும். நீங்க வந்து எந்த ஒரு நாட்டுப்புற மக்கள் பாடுற பாட்டை கேட்டாலுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இப்படி வந்து இருக்குது. நீங்க ஆனா இளையராஜா பாட்டு எதை கேட்டாலும் உங்க நாட்டுப்புற பாட்டு மாதிரி நமக்கு தோணும். எந்த பாட்டு, எந்த பாட்டா நீங்க இப்படி எல்லாம் எங்க எந்த நீங்க இதை வந்து எதோடையும் எந்த நாட்டுப்புற நட்டோடையும் நீங்க என்ன செய்ய முடியாது, ஒத்து பார்க்க முடியாது. நீங்க பொதுவான என் மனசு தங்கம் சின்ன கிவி வண்ண கிவி இப்படி இந்த இந்த மெட்ல ஒரு ஒரு விசேஷம் இருக்கு, ஒரு ஏதோ ஒரு அம்சம் இருக்கு. ஆனா அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நாட்டுப்புற மெட்டை எடுத்துக்கொண்டு அதை வந்து அவரு அதை இது பண்ண இளையராஜாட்ட உள்ள மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, அவர் அதை என்ன செய்யறாரு, எல்லா விதமான இசை மரபுகளையும் தனது இசையாக மாற்றுகிறார். அதுதான் மேஜிக். அது அவருக்கே விளங்குமான்னு நினைக்கிறார். அவர் அதை எப்படி செய்யறாருன்னு அவரை கேட்டீங்கன்னா அவரால் அதை விளக்க முடியுமான்னு தெரியல. அதைத்தான் ஒரு ஒரு மேதமைன்னு சொல்லலாம், அல்லது அவருடைய படைப்பாற்றலினுடைய ஒரு தனித்தன்மை அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இது ஒரு பக்கத்தில் இருக்கு. இதை நான் ரொம்ப அதிகமாக இதில் சொல்ல விரும்பினது இசை, ரெண்டு விஷயம் இருக்கு இசையை பற்றி பேசும்போது. ஒன்று வந்து இசையினுடைய அந்த மியூசிக்காலிட்டியை பற்றி பேசுறது, அது நிறைய பேசிட்டாங்க, நிறைய பேசுறதுக்கு இருக்கு, ஒவ்வொரு பாட்டா எடுத்து பேசலாம் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. நான் வந்து இசைக்கு வெளியே இருந்து சில விஷயங்களை இன்னைக்கு உரையாடல பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இளையராஜாவுடைய இசை என்பது ஒரு சமூக பண்பாட்டு தளத்துல எப்படி வேலை செய்யும், அது வந்து கேட்கக்கூடியவர்களை ஏன் அதுக்கு இவ்வளவு பேர் இதாக இருக்காங்க, அல்லது ஏன் வந்து அந்த இசையை வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே ஏன் அந்த இசை போகலை, அல்லது ஏன் இளையராஜாவுடைய இசை ஒரு உலக இசையாக ஆகலை அப்படிங்கிற விஷயங்கள், அல்லது ஏன் வந்து இசைக்கும் இசைக்கும் பண்பாட்டுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன யோசனை. இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய, அதாவது அதுக்கு முன்னால் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன், அதாவது இந்த வெகுஜன இசை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, வெகுஜன இசைங்கிறது ஒரு மக்கள் திரளுக்கான இசை, பெரிய மக்கள் திரளை மனத்தில் வைத்து கொண்டு உருவாக்கப்படுற இசை நம்பர் ஒன். ரெண்டாவது, ஒரு இயந்திரங்கள் மூலமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய, அதாவது மெக்கானிக்கலி ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, அதாவது அதை அதை ஊடகங்கள் மூலமாக தான் கேட்க முடியும், நேரடியாக கேட்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு விஷய இசை இன்னும் அதை சொல்லலாம். இப்போ இந்த தளத்தில் வெகுஜன இசைக்குன்னு சில தன்மைகள் இருக்கு. அது வந்து என்ன செய்யுது, உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஓரியன்டாக இருக்கு, லாப நஷ்டத்தை சம்மந்தமுடையதாக இருக்கு. அதனால ஒரு வெகுஜன இசைக்கு ஒரு பெரிய மேதை தேவையா அப்படின்னா தேவையான்னு சொல்ல முடியாது. யாரு மக்களை ஈர்க்கிறாங்களோ அல்லது யாரு வந்து அந்த மார்க்கெட்ல அதிகம் சம்பாதிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வெகுஜன இசையில இடம் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு அப்படின்னு சொல்றேன், 80ங்கிற ஒரு வருஷத்துல 1980களில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து 24 படங்கள் இசை அமைச்சிருக்காரு.
எம் எஸ் விஸ்வநாதன் வந்து 21 படங்கள் இசையமைச்சிருக்கார். அதே காலகட்டத்தில் ராஜேந்தர் 2 படங்களுக்கு இசையமைச்சிருக்கார். கங்கை அமரன் ஒரு 6 படங்களுக்கு இசையமைச்சிருக்கார். அதிக படங்கள் இசையமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கர் கணேஷ் வந்து 26 படங்களுக்கு இசையமைச்சிருக்கார். ஆனா நான் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன் அந்த காலத்துல இளையராஜா அந்த 80 வருஷம் வந்த படங்கள் எப்படிப்பட்ட படங்கள்னா, ஒரு பக்கம் வந்து மூடுபுனி, நிழல்கள், ஜானி, நெஞ்சத்தை கொல்லாதே, காளி, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே அற்புதமான பாடல்கள், வெவ்வேறு விதமான பாடல்கள். நீங்க வந்து சொல்ல போனா 80களில் இளையராஜா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் பண்ணாரான்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் 90களில் அந்த ராமராஜன் இதெல்லாம் வரும்போது வேற ஸ்டைல போயிடுவார், அதுக்கான வாய்ப்பு வேற மாதிரி இருக்கும். அதிகபட்ச பரிசோதனைகள் நடந்த ஒரு காலகட்டமா நீங்க சொல்லணும்னா அந்த 80களை தான் சொல்லணும். நீங்க இது பண்ணவே முடியாது அந்த மாதிரியான பாடல். ஆனா அதே காலகட்டத்துல ஒரு தலை ரகம்ங்கிற ஒரு படம் இளையராஜாவுடைய பாடலுக்கு இணையான பாப்புலாரிட்டியோட ரசிகர்களால் கேட்கப்படும். எங்க பார்த்தாலும் இளையராஜா பாடல்கள் ஒழிக்குது, அதுக்கு இணையா ராஜேந்திரனுடைய வாசம் இல்லாம வளருது, கூடையில கருவாடும் எங்க பார்த்தாலும் கேட்கலாம். அப்ப ஒரு வகையில பாத்தீங்கன்னா வெகுஜனங்களுக்கு அல்லது தமிழ் திரைப்படத்திற்கு வெகுஜன ரசனைக்கு ராஜேந்திர போதும், இளையராஜா போன்ற மேதைகள் தேவையில்லை. ஆனா நான் ஃபார்ச்சுனேட்டா என்ன செய்யறாரு, ஒரு மிகப்பெரிய மேதை அதுக்குள்ள இருக்காரு. ஒரு வேடிக்கை தான் ஒரு வகையில் திரைப்பட தமிழ் திரைப்பட உலகத்திற்கு அல்லது திரை இசைக்கு இளையராஜா வேணுமானா என்ன கேட்டாதான் சொன்னேன். அவரை பொறுத்தவரை இது வந்து அவரை வந்து ஒரு வகையில திரைப்பட இசைனா அவருடைய ஒரு பிளாட்ஃபார்மா இருந்துச்சுங்கிறது ஒரு உண்மையாக இருந்தாலும் கூட, அவருடைய எல்லா சாதனைகளும் அதுக்குள்ளதான் நிகழ்ந்ததாக இருந்தாலும் கூட, ஆனா தமிழ் திரையசைக்கு இளையராஜா மாதிரி ஒரு மேதைகள் எப்பயும் தேவை இருக்குல்ல. அதனாலதான் அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா இருக்கு. ராஜேந்திர போதுமானது. ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த உறுதலை ராகம் பாடல்களை நான் எங்கேயுமே கேட்டது, அல்லது அந்த 80களில் வந்த 26 படங்கள்ல இருக்கிற நம்ம இவருடைய சங்கர் கணேஷுடைய பாடல்கள், ஏன் எம்எஸ்வி பாடல்கள் கூட அந்த காலத்தில் வந்த பாடல்கள் ரொம்ப மிக சொற்பமான பாடல்கள் தான், ஹிட் லிஸ்ட்ல இருக்குமே தவிர மற்ற பாடல்கள் இல்லாமல் போயிடுச்சு. ராஜாவுடைய பாடல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ராஜா வந்து ஒரு 90கள் வரைக்கும், நான் வந்து இளையராஜாவுடைய இதை 3 காலகட்டமாக பிரிப்பேன். ஒன்று வந்து 70களில் ஆரம்பிக்கிற காலகட்டம்னு, அப்புறம் அது ஒரு ஒரு டைப்பாக இருக்கும் இந்த பாடல்கள். இப்போ 80களில் ஒரு டிஸ்டிங்காக ஒரு பயங்கர ஒரு ரிச்சான ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் வரும். அப்போ அந்த சிந்தசைசர் அந்த மாதிரி சில கருவிகள்லாம் வருது, ரெக்கார்டிங்கில் ஒரு சில ஸ்டீரியோ அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் வந்த காலகட்டம் அது. ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். அப்புறம் அது அந்த குறிப்பாக அந்த கிராமிய படங்கள் உங்களுக்கு குறிப்பாக ராமராஜன், கரகாட்டக்காரன், இந்த டைப்பான படங்கள் வரும்போது ஒரு அதுல ஒரு அதை தனியா பிரிக்கலாம் இப்படி ஒரு இது இருக்கு. அப்புறம் 90களில் வந்து ஒரு இது இருக்கு. ஏறத்தால எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்புல என்னுடைய பார்வையில அவதாரம் என்ற படம் தான் அவருடைய அந்த பழைய ஒரு படைப்பாற்றல் பொங்கி வழிந்த படங்களினுடைய ஒரு கடைசி படம் போல எனக்கு தோணும். அவதாரத்துக்கு அப்புறம் அவருடைய பாடல்களில் நான் வந்து அந்த பழைய மேதமையை பார்க்க முடியும். சில பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ராஜா தானா? ஏன்னா ராஜாவை பொறுத்தளவுல வந்து தொட்டதெல்லாம் பொண்ணுங்கிற மாதிரி தான். அது வந்து ஒரு நையாண்டி பாடலாக இருக்கலாம், ஒரு வேடிக்கையான பாடலாக இருக்கலாம், அல்லது ரொம்ப சவாலான சூழ்நிலையாக இருக்கலாம், எதா இருந்தாலும் அதில் ஒரு மேதமை இருக்கும். எப்பயுமே வந்து இந்த மாஸ்டர் கம்போசர்ஸ் அப்படின்னு நான் சில பேரை சொல்லுவேன். கம்போசர்களில் பல வகை இருக்காங்க. இப்போ வந்து ஹாரி ஜெயராஜும் ஒரு கம்போசர் தான், இளையராஜாவும் ஒரு கம்போசர் தான், ராஜேந்திரனும் ஒரு கம்போசர் தான். ஆனால் இப்போ இந்த ஒரு படத்தில் ஒரு பாட்டு 2 பாட்டை எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு வெற்றிகரமாக்கிவான். இன்னும் சொல்லப்போனால் தமிழ் திரைப்படத்தில் ஒரு மெட்டை உருவாக்குவது என்பது ரொம்ப சாதாரண விஷயம். மிக குறைந்த இசை அறிவுகள் இருக்கிறவர்கள் கூட ஒரு சில படங்கள் ஹிட்டாகிற அளவுக்கு சில மெட்டுகளை போட்டு விட முடியும். அதனால தான் வந்து உங்களுக்கு பாக்கியராஜ் சில படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு, அதையும் மக்கள் கேட்டிருக்காங்க. ராஜேந்தர் ஒரு காலகட்டம் வரைக்கும் இசையமைச்சிருக்காரு. அப்புறம் வந்து சூர்யா நான் இசையமைக்கிறாரு. நாளைக்கு தனுஷ் கூட ஒரு இசையம் போல மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அதுவும் ஹிட்டா. ஏன்னா ஒரு மெலடியை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அதற்கு பல ஜோடனைகளை செய்வதற்கு கலைஞர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து அதை பேத்தி பாட மாற்றிடுவாங்க, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு மாஸ்டர் கம்போசருங்கிறவன் என்ன செய்கிறான், எப்பயுமே அவன் எல்லாத்தையுமே அவனுடைய டச்சில், அது ஒரு கட்டவண்டிங்கிற ஒரு பாடம், ஓரம்போங்கிற ஒரு பாடம் எடுத்துங்க, அதுக்குள்ளேயும் ஒரு விஷயம், அதுவும் ஒரு நுட்பமான பாடலாக தான் இருக்கும், தூக்கி எறிகிற மாதிரி இருக்கும். இந்த பதில் இதெல்லாம் இது கேட்க வேண்டாம் அப்படின்னு ஒதுக்க முடியாதுங்க, அதுதான் அதில் ஒரு விசேஷம். அந்த ஒரு பொங்கி வழிகிற ஒரு பிரவாகமாக பொங்கிக்கிட்டு இருந்த ஒரு படைப்பாற்றல் ஒரு காலகட்டத்துக்கு மேலே இளையராஜரை குறையுது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். எப்பயுமே படைப்பாளர்களை பொறுத்தளவில், படைப்பாற்றலை பொறுத்தளவில் கூட ஒரு எழுத்தாளர்களுக்கும் சரி பெரிய கலைஞர்களுக்கும் ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த படைப்பு எழுச்சி என்பது எல்லா காலத்திலும் இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு பலர் அதை பலரும் ஒத்துக்க மாட்டாங்க. ரொம்ப இளையராஜாவுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன சொன்னா, அப்படிலாம் கிடையாது, இளையராஜாவுக்கு அப்படி ஒரு விஷயமே நடந்ததில்லைன்ற மாதிரியாக சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ஒரு 20 ஆண்டுகளாக, அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒரு 20-30 வருடங்களாக ரசித்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை புறக்கணித்து விட்டு ஒரு புது ரசனைக்கு ஒரு ரசிகன் மாறுறான், அதுக்கப்புறம் அதுலேயே நிற்கிறான், இளையராஜாவோடய நிற்கிறோம் நம்ம, அதில் வந்து இங்கேயும் நம்ம விலகலை. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு நிரந்தரமான விஷயம் தான். ஒரு பாப்புலர் மியூசிக்கில் வெகுஜன இசையில் இது நிரந்தரமானதான். இளையராஜாவுடைய ரசிகர்கள் யார், அவர்களுக்கு அவர்கள் எந்த வயதினராக இருக்காங்க, எந்த தலைமுறையை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், ஏன் இளையராஜாவால் அடுத்த தலைமுறைக்கு இசையை கொண்டு போக முடியலையா இன்னைக்கு இருக்கக்கூடிய, ஏன்னா வெகுஜன இசையில் அல்டிமேட்டாக வந்து நீங்கள் உங்களுடைய தரம் என்பதை விட நீங்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு பாப்புலராக, அதாவது வணிக ரீதியில் எந்த அளவுக்கு படங்களில் விரும்பப்படுகிறீர்கள், எந்த அளவுக்கு உங்கள் படங்களில் வந்து உங்கள் இசை வந்து 13 வயதுங்கிற எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு டீனேஜ் அடலசன்ட் பார்வையாளர்கள் என்ன இசை கேட்குது அப்படிங்கிற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு வந்து சொல்லப்போனால் தமிழ் திரை இசை ஒரு பெரிய மிகப்பெரிய வறட்சியில் இருக்குன்னு தான் சொல்லணும். இது மாதிரி ஒரு வறட்சி இந்த 100 வருஷத்தில் ஏற்பட்டு கிடையாது. இளையராஜா ஏஆர் ரஹ்மான் காலகட்டம் வரைக்கும் கூட வந்து தமிழ் திரை இசையில் வந்து எப்பயுமே ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். நான் முதல் தடவையாக கடந்த ஒரு 5 வருஷம் மிகப்பெரிய வறண்ட காலமாக நான் பார்க்குறேன். ரொம்ப விதமான ஒரு இதாக இருக்குது. இதுக்கு இப்போ இந்தி அல்லது மலையாள திரை உலகம் எவ்வளோ பெற்றாரு, எவ்வளோ புதிய ஒரு அலை வந்திருக்கு, ரொம்ப கேட்கக்கூடிய பாடல்கள் வந்திருக்கு. சரி, பாதகம் அடுத்து நான் கடைசியாக நான் சொல்ல பேச இதில் சொல்ல விரும்பின ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ராஜா வந்து ஒரு கலைஞராக இருக்காரு, ஒரு மனிதராக இருக்காரு. அவர் ஒரு கலைஞராக நம்மிடம் இசை மூலமாக பேசுகிறார். அவருடைய இசை தான் அவருடைய மொழி, சரியா? இசை மூலமாக நம்மகிட்ட பேசுகிறார். ஆனால் ஒரு மனிதராக அவர் தனியாக பேசுகிறார், அவர் சில கருத்துக்களை சொல்கிறார். இதுதான் இங்கே உள்ள பொதுவெளியில் அதிகமாக சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். இப்போ ராஜா பேசும்போது அவர் வந்து ஒரு சில வைதிக இந்து மத நம்பிக்கைகளை பிரதிபலிக்கிறார். அதை ரொம்ப தெளிவாகவே அவர் சொல்லிடுறார். நான் வந்து அவருக்கு எங்கேருந்து இந்த இது வருது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ்ங்கிறப்பல படைப்பாற்றல் ஒன்று, இது வந்து ஒரு பெரிய கேள்வி. உலகம் முழுவதுமே எப்படி சில மேதைகள் இப்படி அபூர்வமான விஷயங்களை படைக்கிறார்கள், எது இவர்களை தூண்டுது, எதிலிருந்து இந்த படைப்பாற்றல் உருவாகுதுங்கிற கேள்வி வந்து ஒரு பெரிய கேள்வி. உலகம் முழுவதும் இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி கேட்குறாங்க. எப்படி வந்து ஷேக்ஸ்பியர்னு ஒரு ஆள் எப்படிங்க எழுதுனா, அப்படியே இவ்வளவுதான் எப்படி எழுதி போகிறான் போகிறவங்கல, அல்லது மொசாட்ங்கிற ஒருத்தன் என்ன செய்கிறான், 3 வயசு 4 வயசில் சிம்பனி எழுத ஆரம்பிச்சு ஒரு 40 வயசு 30 லட்சம் வயசில் 40 சிம்பனியை உலக புகழ் பெற்ற சிம்பனிகளை எழுதிட்டு எப்படி செஞ்சுக்கிறார். அல்லது மைக்கேல் ஆஞ்சலோங்கிற ஒருத்தன் எப்படி படுத்துக்கிட்டே வந்து 90 வயசு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சாகாவரம் பெற்ற ஒரு ஓவியங்களை தீட்டிட்டு போகிறான் அப்படிங்கிற கேள்வி. அல்லது வந்து
மனிதர்கள் மனித மூளை கற்பனை செய்ய முடியாத ஒரு விஷயங்களை வந்து இந்த சகுந்தலாங்கிற ஒரு கணித மேதை ஒரு அம்மா வந்து கணி கம்ப்யூட்டர்களே போட முடியாத கணக்குகளை எப்படி இந்த பொம்பளை போட முடியுது சரியா? இப்ப இந்த 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 படைப்பாற்றலுக்கான ஊற்றுக்கண் என்ன, எப்படி நடக்கு, இது பரம்பரையா வருதா எப்படிங்கிற கேள்வி வந்து விளங்க முடியாத ஒரு கேள்வி தான். சரியா? இது ஒன்றும் சொல்ல முடியாது. இதை பற்றி நிறைய புஸ்தகங்கள் வந்திருக்கு. பரம்பரை தன்மைகள் இருக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க, அதை மறுத்துருக்காங்க நிறைய பேர். ஷேக்ஸ்பியருடைய அப்பா யாருன்னு தெரியாது, எந்த பின்புலும் கிடையாது இலக்கிய செறிவுக்கு. ஒரு 20க்கும் மேற்பட்ட கணித மேதைகளை இன்றைய வாழ்க்கையை ஆராய்ந்த ஒரு புஸ்தகம் இருக்கார். அதுல வந்து அதுல மிக சொற்பமான ஒன்று ரெண்டு பேருடைய பெற்றோர்கள் தான் கணிதத்துல கொஞ்சம் இதா இருக்காங்க, மற்றவங்க யாருக்குமே கணிதத்துக்கு அதுக்கு தொடர்பு இல்லை. ஆனா அவங்க பெரிய மேதைகளா இருக்காங்க. இந்த சாதாரண மனிதர்களுக்கு எழக்கூடிய இந்த கேள்வி தான் ராஜாவுக்கு எழுதுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன செய்யறாரு, சில நேரங்களில் அவரை கேட்கிறார், நான் ஒரு படைப்பை படைத்து முடித்து விட்டு சில நாட்கள் கழித்து அதை கேட்கும்போது எனக்கே ஒரு சந்தேகம் வருது, இதை நான் தான் படைச்சனா, இதை எப்படி நான் படைச்சேன், எனக்குள்ள இருந்து எப்படி இது வந்துச்சு அப்படின்னு என்னை நானே கேட்டுக்கிறேன். ஒருவேளை இது நான் இல்லையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி எழுதுறாரு, நான் இல்லையோ, வேறு எதுவோ என்னோட எனக்குள்ள போய் இதை செய்தோ என்ற கேள்விகள் அவர் எழுப்பினார். இது ஒரு எளிய மனதினுடைய கேள்விதான். ஒரு எளிய மனிதனாக விலகியிருந்து அவருடைய படைப்புக்கு வெளியிருந்து இந்த கேள்வியை கேட்கும்போது அவருக்கு ரெண்டு வழிதான் இருக்கு. ஒண்ணு வந்து அதை என்ன செய்யணும், விலங்கலை நமக்கு அவ்வளவுதான், ஆனா நம்ம படைக்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு போகக்கூடியது. இது சில படைப்பாளிகள் அப்படி போயிடுறாங்க. ஆனா ராஜா என்ன செய்யறாரு, அதை அப்படி அவரால் விட முடியாது. அவர் அதுக்கு வந்து தர்க்கத்தை தர்க்க ரீதியான ஒரு விடை கண்டுபிடிக்க முடியாத போது அவர் என்ன செய்யறாரு, ஆன்மீகம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போறாரு. போய் அவர் வந்து இது பிறவிப்படம், இது கர்மா, இது வந்து நான் வந்து கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருக்கணும், எனக்குள்ள வருது அப்படிங்கிற மாதிரியான. அதுல ஆச்சரியப்படுற ஒண்ணும் இல்லை, ஏன்னா அவருடைய பின்புலமும் ஒரு இசை பின்புலம் கிடையாது. ஒரு வகையில சொல்லப்போனா அவங்க அப்பா வந்து ஒரு கண்காணியா இருந்திருக்காரு எஸ்டேட்ல, அவங்க அப்பா ஒரு ஜோதிடராக இருந்திருக்காரு. அவங்க அப்பா ஜோதிடம் பார்க்கும்போது அவர் சொல்லியிருக்காராம், இந்த மாதிரி நான் 9 வயசுக்கு இளையராஜாவுக்கு 9 வயது இருக்கும்போது நான் இறந்து போயிருந்தேன், ஆனால் இளையராஜா வந்து ஒரு பெரிய ஆளா மாறுவார்ன்றத அவர் கணித்ததாக அவர் வாழ்க்கை வரலாற்றுல அகிலன் ஒருத்தர் புஸ்தகம் இருக்கார், அதுல அதை நான் படித்தேன். அப்ப இதெல்லாம் சேர்ந்து வந்து அவர் வந்து இந்த நம்பிக்கை வந்து அவருக்கு ஏற்படுது. அது அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அவர் அதை சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனா நமக்கு வந்து ஒரு பார்வையாளனுக்கு அல்லது வந்து ஒரு ரசிகனுக்கு கேட்பவனுக்கு அல்லது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒருத்தனுக்கு இளையராஜாவுடைய வார்த்தைகள் சொல்ற மெசேஜை விட இளையராஜாவுடைய வாழ்க்கை அவருடைய இசையும் சொல்ற மெசேஜ் வந்து ரொம்ப பெருசு. நான் இன்னொரு இது இருக்கு இல்லையா, மீடியம் இஸ் த மெசேஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட், அதாவது ஊடகமே ஒரு மெசேஜ் தான். இப்போ இளையராஜா ஹிம்செல்ஃப் இஸ் அ மெசேஜ். அது எப்படி, அது எப்படி நான் எப்படி எடுத்துக்கிறேன், இளையராஜா சொன்னது ரொம்ப வந்து இங்கே சில பேர் என்ன செய்யறோம்னா இளையராஜா சொன்னதுக்கு நம்ம ஒரு விளக்கம் சொல்லி அதை எப்படியாவது அதை நியாயப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் இறங்குவோம், இறங்கி அது அவர் சொன்னது இதுதான் சொன்னாரு அப்படின்ற அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இளையராஜா சொன்னது ரொம்ப பொருட்படுத்தப்பட வேண்டியதா இல்லாமல் கூட இருக்கலாம், பொருட்படுத்தாம இருக்கலாம், ஆனா அவருடைய வாழ்க்கையை நம்ம பொருட்படுத்தாம இருக்க முடியாது. எப்படி அப்படின்னா, ஒண்ணு இளையராஜா வந்து சாஸ்திரிய சங்கீதங்களை கையாண்ட விதம், அதுல விதிகளை மீறிய விதம், இதுல இருந்து அவர் நமக்கு ஒரு மெசேஜ் சொல்றார். அதைவிட முக்கியமாக அவர் ஒரு எளிய பின்னணியிலிருந்து வந்து உலகத்துல கலைகள்ல ரொம்ப அப்ஸ்ட்ராக்டான ஒரு கலையாக என்ன சொல்லுவாங்க, விஷயத்தான் சொல்லுவாங்க, கலைகள்ல வந்து குயின் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு அறிவியலின் அரசின் கணிதத்தை சொல்லுவார். கணிதம், கணிதம் ஒரு பக்கம் இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கு, ஏன்னா கணிதம் வந்து ரொம்ப ஒரு லாஜிக்கலான ஒரு ஒரு ஆர்ட், அதுல வந்து ஒன்றும் குழப்பத்துக்கு இடம் கிடையாது, அது ரொம்ப தர்க்கத்துக்கு உட்பட்டது, எண்களால தீர்மானிக்கப்படும். இந்த ஓரத்துல இசை இருக்கு, இசை வந்து முழுக்க முழுக்க எந்த தர்க்கத்தாலையும் தீர்மானிக்கப்பட முடியாது,
முழுக்க முழுக்க அதை அதனாலதான் நம்ம அதை பத்தி விளங்கிக்க முடியாம அது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல முயற்சி செய்யறமே தவிர நம்மளால அதை ஒருபோதும் இசையை வந்து வார்த்தையில விளக்க முடியாது. காரணம் அது வந்து முழுக்க ஒரு அருபமான கிடையாது, அருபத்தினுடைய உச்சமா இருக்கு இசை. அது ஏன்னா அதே சமயத்துல இசை முழுக்க முழுக்க கணிதமயமாவும் இருக்கு, அதை மறக்க கூடாது. இசையில ரொம்ப நுட்பமான ஆட்கள் மிகப்பெரிய கணித மேதைகளாக இருக்கு. அதிலையும் குறிப்பா இளையராஜா செய்யக்கூடிய இளையராஜாவுடைய அந்த மியூசிக் உருவாக்குற ப்ரொடக்ஷன் ப்ராசஸ பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கணித மொழிதான் அவசியம். இசையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு அந்த நொட்டேஷனை எழுதுறது, அதுல பல்வேறு இசைக்கருவிகளுக்கான கோர்வைகளை எப்படி மனதுக்குள்ளேயே எல்லாமே கணக்கு தான். அதுல நல்லா பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து கணக்கு தான், அந்த பார் கணக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல தான் செய்ய முடியும். அது ரொம்ப நுட்பமான வேலை, அது அவ்வளவு எளிதான. அதை வந்து எந்த விதமான படிப்பும் இல்லாம எந்த விதமான இசை கல்லூரிகள்லையோ அல்லது இது மாதிரியான ஒரு தொழில்நுட்ப விஷயங்கள்லையோ படிக்காம மிக போற போக்குல கொஞ்சம் கொஞ்ச நாள் அங்கங்க அங்கங்க கொஞ்சம் படிச்சுட்டு அதுல இருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு அதுல அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் ஒரு சிம்பனியை முழுசா அப்படியே எழுதி முடிக்கக்கூடிய இடத்துக்கு அவர் வர்றாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த அந்த மூளையை வந்து தனியா தான் அவர் பேசணும். ஸோ அதனால இளையராஜாவுடைய வாழ்க்கை வந்து நமக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிறப்ப பகுதி. ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு ஜாதிய சமூகத்துல நல்லா யோசிச்சு பார்க்கும்போது இந்தியாவில் இந்த ரெண்டு பேர் இந்த நூற்றாண்டுல ரொம்ப முக்கியமான இந்த நூற்றாண்டுல ஒருவர் அம்பேத்கர் ஒருவர் இளையராஜா. அதாவது ஒரு அடித்தட்டு சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு இருந்த இழுக்கு இருக்குல்ல, அவர்களை பற்றிய ஒரு கணிப்பு இருக்குல்ல, உங்களுக்கு தெரியாது பரம்பரையா உழைக்க பிறந்தவன் நமக்கு எதுவும் வராது அப்படிங்கிற விஷயங்களை தகர்த்த ரெண்டு மேதைகள். ஒருத்தர் வந்து முழுக்க முழுக்க கல்வி புலத்துல இந்திய சமூகத்துல யாரும் தொட முடியாத விஷயங்களை தொட்டு ஒரு மிகப்பெரிய சாதனை செய்ய அம்பேத்கர். இன்னொருவர் ஒரு கலை பின்புலத்துல ஒரு வெகுஜன ஊடக பின்புலத்துல அம்பேத்கருக்கு இன்னும் அந்த சாதனையை அம்பேத்கருடைய சாதனையும் அம்பேத்கருடைய மேதமையும் மதிக்கக்கூடிய ஒரு இது இன்னும் யாருக்கு வரல. அதனாலதான் அம்பேத்கர்னு கூண்டு இருக்குல்ல இருக்க இன்னைக்கு வரைக்கும் அம்பேத்கரை எந்த பொதுக்கூட்டங்கள்லையும் தலித்தல்லாத யாரும் கோட் பண்ணி பேசுறத நான் கேட்டதே இல்லை, பெரும்பாலும் கேட்டது. பெரும்பாலும் அவருடைய மேற்கோள்கள் சுட்டப்படுவது அரிது, வகுப்பறைகள்ல அரிதிலும் அரிது. அது அது மேற்கோளை போட்டீங்கனாலே அங்கே முகங்கள் சுழிக்க ஆரம்பிச்சு, சின்ன பசங்களுக்கு கூட அது ரொம்ப உவப்பா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய இது அது எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியாது. அம்பேத்கர் என்னைக்கு கூண்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றதா தான். ஆனா இந்த இளையராஜா என்ற மனிதர் அவருடைய இந்த கலைங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன செய்யுது, இது எல்லாத்தையும் அடிச்சு தகர்த்து என்ன செய்யுது, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எனக்கு தெரிஞ்சு இளையராஜாவை வெறுக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இருப்பானா எனக்கு தெரியல. இளையராஜாவை விமர்சிக்கலாம், இளையராஜாவுடைய அது சரியில்லை இது சரியில்லை அவர் இப்படி பேசிக்கக்கூடாது அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் ரகசியமாக இளையராஜாவுடைய இசையை கேட்கக்கூடிய மறைமுகமா இளையராஜாவுடைய வாழ்க்கை என்பது என்ன செய்யுது, நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் இந்த ஜாதிய சமூகத்தில் அது இப்ப அது 21ஆம் நூற்றாண்டுல சமீபத்துல ஒரு நோபல் பரிசு பெற்ற அறிஞர் மதுவந்தியர் என்ன சொல்றாங்க, பிராமணர்கள் வந்து புத்திசாலிகள், அவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், அவர்கள் கணிதத்துல பெரிய ஆட்கள். எப்ப 21ஆம் நூற்றாண்டுல பேசுறாங்க, இதை வந்து ஒரு பொது ஊடக வெளியில தைரியமா பேச முடியுது. அப்ப எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அவங்க வயசு ஒரு 30 வயசு இருப்பாங்க 40 வயசு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன மாதிரி ஒரு பொது புத்திக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல இளையராஜாங்கிற ஒரு மனிதர் பிறந்து வாழ்ந்து இந்த சாதனைகளை செஞ்சு போயிருக்கிறதுங்கிற அந்த வாழ்க்கை தான் ஒரு பெரிய மெசேஜ் நான் நினைக்கிறேன். அதனால இளையராஜா வந்து அவரை பற்றி என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வெகுஜன இசை வந்து அதிகபட்சம் 25 வருஷம் தான் ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டைல்
ஒரு பாணி என்பது அப்படித்தான் இருந்திருக்கு இது வரைக்கும். 25 வருஷங்கிறது ஒரு தலைமுறைன்னு வச்சுங்களேன், 30 வருஷம் அந்த அதிகபட்சம். அதுக்கப்புறம் ஏன்னா வெகுஜன இசை என்பது ஒரு பண்பாட்டோடு மட்டும் தொடர்புடையதல்ல, அது வந்து இன்னைக்கு வந்து என்ன செய்யுது ஒரு உலகமய விஷயமா இருக்கு. இப்போ அமெரிக்காவில் ஒரு புது விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 80களில் ஹிப்ஹாப்னு ஒரு மியூசிக் ஸ்டைல் வந்துச்சு அமெரிக்காவில், அப்படியே அது அப்படியே மெதுவாக நகர்ந்து தமிழ் சினிமாக்கள் நுழைஞ்சிருச்சு. நுழைஞ்சி இப்போ நம்மளுக்கு என்ன செய்யறான், அந்த பாணிக்குள்ளே வந்துடுறான். இப்போ இளையராஜாட்ட போய் ஹிப்ஹாப்பில் நீங்கள் ஒரு மியூசிக் போடுங்களேன்னு கேட்டால் அவர் காரியத்து தீர்வு, அவரை பொறுத்தரவில் அவர் அப்படி நீங்கள் டிக்டேட் பண்ண முடியாது. சரியா, இப்ப இந்த தலைமுறை வந்து அந்த ஓசைக்கு பழக்கப்படும். இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம அடர்னோன்னு ஒரு மார்க்சிய அறிஞர், மியூசிக்கை பத்தி அவர் ரொம்ப அதிகமாக இருக்கார், குறிப்பா பாப்புலர் மியூசிக்கை பத்தி, மேற்கத்திய பாப்புலர் இசையை பத்தி அவர் எழுதும்போது, இந்த மேற்கத்திய இசை அல்லது பாப்புலர் இசை என்பது தாளங்களால் அடிமைப்படுத்துது பார்வையாளர், நம்பர் ஒன் அவர் சொல்றது. இன்னொன்னு அது வந்து என்ன செய்யும்னா, நீங்க ஒண்ணுக்கு பதிலாக இன்னொன்னு வைக்கலாம், ஒரு பாட்டோட இன்னொரு பாட்டை இணைக்கலாம் தான். இப்ப இளையராஜா பாட்டையே கூட அது மாதிரி செய்ய முடியும். ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு நீங்க டக்குன்னு அந்த தாளத்துல இன்னொரு பாட்டை உள்ள நுழைச்சிடலாம். நாங்க அந்த மாதிரி கச்சேரிகள் அந்த மாதிரி எல்லாம் செய்யறது உண்டு. இப்ப அது என்னது, நிறைய பாட்டுகள் இருக்கு அந்த மாதிரி. இது ஒரு அம்சமா சொல்றாரு. ஆனா ஒரு சிம்பனியில அப்படி செய்ய முடியாது. அப்படி ஒரு சிம்பனியில வந்து ஒரு இடத்துல எடுத்துட்டு புடுங்கிட்டு ஒரு நாலு பாறை புடுங்கிட்டு இன்னொன்னு சொருக முடியாது. ஏன்னா அது ஒரு தனித்துவமா அதுக்காக எழுது. ஆனா ஒரு வெகுஜன இசை அப்படி இல்லை. அப்ப இங்க வந்து நீங்க வந்து உலகம் முழுவதும் உருவாகக்கூடிய இசை வகைமைகள் உள்ள வந்துகிட்டே இருக்கிறப்ப அதை நீங்க உள்வாங்கித்தான், உள்வாங்கவில்லை என்றால் இப்ப நான் நம்ம ரொம்ப வெளிப்படையா பேச போனா, இப்ப இன்னைக்கு நீங்க இப்ப எனக்கு 50களில் இருக்கேன், 40களில் இருப்பீங்க, 30களில் இருப்பீங்க, இன்னைக்கு 20களில் இருக்கிறவர்கள் இளையராஜா இசையை எவ்வளவு பேர் கேட்கறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு எடுத்தீங்கன்னா அது ரொம்ப குறைவாத்தான் என்ன பொறுத்தளவுல. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 80களில் இருந்த மற்ற இசையமைப்பாளர்களுடைய பாடல்கள் எதுவும் இப்ப கேட்கப்படல, நம்மளாலேயே கேட்கப்படல. ஆனா இளையராஜா பாடல்கள் நம்மளால கேட்கப்படல. சோ அந்த வகையில இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இளையராஜாவுடைய இசை பொது வழியில இருக்குமா, இருக்காது. ஆனால் இசையை பற்றி பேசும்போது, இசையை ஆய்வு செய்யும் போது, இசை மேதைகளை பற்றி பேசும்போது இளையராஜா இசையை நீங்க பேசலாம். ஏன்னா இளையராஜா இயங்கியது வந்து ஒரு வெகுஜன தளத்துக்குள்ள, வெகுஜன சினிமாங்கிற ஒரு தளத்துக்குள்ள, அன்றாடம் வாழ்க்கையின் ஒரு டெய்லி யூஸ் மாதிரி. பாப்புலர் மியூசிக்ங்கிறது பேப்பர் பிடிக்கிற மாதிரி, தினசரி பயன்பாட்டுக்காக உருவாக்கப்படுற இசை. அதனால இன்னைக்கு வந்து இளையராஜாவுடைய அம்மாவை பற்றிய ஒரு பாடல் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற ஒரு மன நெகிழ்ச்சியை வந்து இன்னைக்கு நகரத்துல வளர்ந்த இன்றைய தலைமுறையில ஒருத்தங்க கொடுக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்ப இன்னைக்கு அந்த கான்டெக்ஸ்ட் மாறும்போது வெகுஜன இசை அது அப்படி இருக்காது. ஆனா மேதைகளுடைய இசை என்ன செய்யப்படும் கேட்க, இன்னைக்கும் கூட இளையராஜா இசை வந்து இன்னும் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த சமூக ஊடகங்கள் அல்லது யூடியூப் மாதிரி விஷயங்கள் வரலைன்னா, இளையராஜாவுடைய எஃப்எம் சேனல்கள் மாதிரி இல்லைன்னா இளையராஜா இசை வந்து இவ்வளவு பாப்புலரா இருக்குமாங்கிற சந்தேகமா. நம்ம தனிப்பட்ட முறையில் தான் கேட்டுக்கிட்டோம், பொது வெளியில இவ்வளவு புழக்கத்தில் இருக்க, எப்படி டிஎம்எஸ் பாடல்கள் படிப்படியா அப்படியே மங்களா மறைஞ்சிச்சோ, அதனால இவருடைய முக்கியத்துவம் குறைஞ்சிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியது, ஏன்னா வெகுஜன இசைங்கிறது அப்படித்தான் இயங்க முடியும். புது ட்ரெண்ட் ஒன்று வரும். உதாரணத்துக்கு நான் ரொம்ப வெளிப்படையா பேசணும்னா, இவன் பேருனா கௌதம் வாசுதேவன் மேனன் படத்துல கடைசி இளையராஜா இசையமைச்சது வந்து கொஞ்சம் கூட அந்த படத்துக்கு பொருந்தவே இல்லை, இந்த படத்தோட ஒத்தே போல. யோசிச்சு பாருங்க, அது காரணம் வந்து இளையராஜா இசை மோசங்கிறது இல்லை, இது வேற ஒரு ஜானர் இன்னைக்கு மாறிடுச்சு. வேற ஒரு வகைமையான படங்கள், வேற ஒரு வகைமையான எடிட்டிங், வேற ஒரு வகையான கதை சொல்லல் வந்துச்சு. விண்ணை தாண்டி வருவாயில் இருக்கக்கூடிய ரகுமான் பாடல்கள் மாதிரி அடுத்த இந்த வியாசதேவன் மேனன் படத்துல இளையராஜா பாடல்கள் போய் உட்காரல. அப்ப அதை வந்து நீங்க என்ன செய்ய முடியாது. அது காரணம் வந்து இப்ப வேற ஒரு விஷயம் வருதுல்ல, வேற விஷய சினிமா இசைங்கிறது சினிமாவுக்கு தான் இருக்க முடியும். சினிமாவில சினிமாங்கிற கலையில ஏற்படக்கூடிய தொழில்நுட்ப மாற்றங்கள், அதுல ஏற்படக்கூடிய ஸ்டைல், நெரட்டிவ் ஸ்டைல், இதெல்லாம் மாறும்போது
இசையும் அதுதான் கொஞ்சம் மாறிட்டான். ஸோ அந்த வகையில ஒரு பெரிய ஒரு பின்னடைவு இருக்கு. அதனால இன்றைய அதனாலதான் இன்னைக்கு அதிக படங்களுக்கு இளையராஜா இசையமைக்க முடியாம இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கடந்த கடைசி ஒரு 5 ஆண்டுகள்ல இளையராஜாவுடைய இது வந்து ஒரு ஒரு திரும்ப கேட்கிற ஒரு போக்கு உருவாயிருக்குன்னு நீங்க தொடக்கத்துல குறிப்பிட்டீங்க இல்லையா? அதுக்கு என்ன, அதை எப்படி ஐயா புரிஞ்சுக்கலாம்? நீங்க ஒரு இதை தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றவருங்கிற முறையில ஏன் அது திரும்ப இந்த 5 ஆண்டுகள்ல திரும்ப அவர் பேசுறதுக்கு வெறுமனே சமூக வலைதளங்களுடைய பெருக்க மட்டுமா, இல்ல வேற ஏதாவது மீனிங் இருக்கா? மீனிங் சொல்றதை விட உங்களுக்கு வந்து இந்த தமிழ் திரை இசையில ஒரு பெரிய தேக்கம் ஏற்பட்டு, எப்பயுமே வந்து சில நேரங்கள்ல நீங்க உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிக்கிட்டே இருக்கும்போது நொறுக்கு தீனி மாதிரி அதை கூட நம்ம விருந்து கிடைக்காட்ட கூட நொறுக்கு தீனி கிடைச்சா கூட அதை சாப்பிட்டுதான் இருக்கும். ஆனா ஒரு பெரிய இடைவெளி விழுகும்போது நமக்கு, இப்ப நானே வந்து ஒரு கட்டத்துல இளையராஜா பாய்ச்சியை கேட்கறத நிறுத்திட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு கேட்டாச்சு, அந்த அளவுக்கு நூற்றுக்கணக்கான தடவை கேட்டாச்சு, இனிமே இதை வேற ஏதாவது கேட்போங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஆனா திரும்ப இப்ப நான் வந்து அதுக்குள்ள போறேன். அதுக்கு ரெண்டு காரணம் நான் நினைக்கிறேன். மிக முக்கியமான காரணம் இந்த இளையராஜா இசையை வந்து மறு உருவாக்கம் செய்யறாங்கல்ல, அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. அது வந்து ஒரு இன்னொன்னு, இன்னைக்கு நம்ம வந்து எல்லாமே அந்த காட்சியோட சேர்த்து வரும்போது அதுக்கு ஒரு ஈர்ப்பு அதிகமா இருக்கு. சமூக ஊடகங்கள்ல நம்ம பெரும்பாலான நேரங்கள்ல அதுல உட்காந்துருக்கோம். ஒரு நல்ல ஒளியில அதை கேட்க ஆரம்பிக்கும் போது நமக்கு அது ரொம்ப ஒரு இதா இருக்கு. ஒரு பெரிய இடைவெளி தான் முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். வேற அதுக்கு பொலிட்டிக்கலா ஏதோ அர்த்தத்தை உருவாக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. வெகுஜனம் அப்படின்றத நம்ம வந்து ஒரு மீடியா, அதாவது மீடியான்றது என்ன, இந்த இசை கருவிகள் இது மாதிரியான விஷயங்களை தொழில்நுட்பங்கள் ரீதியா வரையறுக்கிறதா அல்லது காலகட்டம் ரீதியா வரையறுக்கிறதா? ஏன்னா காலகட்டம்னு வச்சோம்னா அந்தந்த காலகட்டத்துல எல்லாருமே ஒரு வெகுஜனம்ன்றது இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்கிறதுனால இன்னைக்கு உலக தழுவிய ஒரு வெகுஜனம் அப்படின்றத நம்ம வரையறுத்தோம்னா, அன்னைக்கு இந்த இந்த தொழில்நுட்பங்கள் இல்லாத அந்த வட்டாரம் சார்ந்து அந்த கிராமம் சார்ந்து அந்த அடிப்படையிலே ஒரு வெகுஜனம் இருந்திருக்கும் இல்லையா? இப்ப இதை எந்த அடிப்படையில வெகுஜனம்ன்றத நம்ம வரையறுக்கலாம், நீங்க எப்படி அதை சொல்றீங்க? மீன் வெகுஜனத்தை எப்படி வரையறுக்காங்கன்னா, உங்களுக்கு ஊடகங்கள், அதாவது இந்த மாஸ் மீடியாங்கிறது உருவானதுக்கு அப்புறம் வந்து ஒரு விஷயம் நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பலருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு ஒரு இதைத்தான் வந்து மாஸ் கன்சம்ஷன் சொல்றோம், உருவாக்கம் சொல்றோம். இப்ப இசையை பொறுத்த அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் பாலக்காடு மணியையர் பாடுகிறார் அப்படின்னா அந்த கச்சேரியை ஒரு 100 பேர் தான் கேட்க முடியும். ஒரு இடத்துல உட்காந்து அவர் கச்சேரி நடக்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும், அங்கே எல்லாரும் போக முடியாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க. எல்லாரும் இசை கேட்கணும் விரும்புகிறவங்களாம் அந்த இடத்துல முழங்கிட முடியாது. அதில் பல படிநிலைகள் இருக்குது, முன்னாள் அவக்கார அமைப்பு, பின்னால் அவக்கார அமைப்பு இருக்குது. முதல்ல உங்கள் எல்லாத்துக்கும் அது கிடையாது. ஆனால் இந்த ரெக்கார்டிங்னு ஒன்று வரும்போது, முத முத கிராமஃபோன்னு ஒன்று வரும்போது என்ன செய்கிறாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி பாலக்காடு மணியையர் பாட்டை தமிழ்நாடு முழுவதும் பல இடங்கள்ல போடுறாங்க. போடும்போது ஒவ்வொரு ரேடியோவிலையும் என்ன செய்ய முடியுது, கேட்குறாங்க, இது வரைக்கும் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு 2000 பேருக்கு தெரிஞ்ச பாலக்காடு மணியையர் 2 லட்சம் பேருக்கு தெரிஞ்சவரா மாறுறாரு. சரியா? இப்ப இந்த இடத்துல ஒரு மாஸ் ரசனை உருவாகுது, வெகு 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 மக்கள் ரசனை என்பது உருவாகுது. நல்லா நான் ஒரு நல்லா தெரிஞ்சுங்க, இப்போ வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் பாட்டு பாடணும்னா ஒரு காலகட்டத்தில் தியாகராஜ பாகவதர் மாதிரி தான் பாடணும். பாட்டு பாடுறவன் யாருன்னா மூக்கில் பாடுறவன்தான் வந்து பாடகன். இப்படி தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அங்கே வந்து இதுதான் அந்த ஸ்டாண்டர்டை உருவாக்குறது வந்து அந்த வெகுஜன ஊடகம், ரைட்டா? அதுக்கப்புறம் பாருங்க, வந்து மைக்ரோஃபோன் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த சுதி இறங்கி ஜெயஸ்தாஸ்னு ஒருத்தர் வர்ற வந்த உடனே அதிசயராகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. உடனே எல்லாரும் அடித்தண்டையில பாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இளையராஜான்னு ஒருத்தர் வர்றாரு. இளையராஜாவும் ஒரு மத்திய சுதிக்காரர் தான். இளையராஜா எல்லாம் வந்தப்புறம் நான்லாம் பாட ஆரம்பிச்சேன் தைரியமா, ரைட்டா? இப்ப அதுக்கப்புறம் பாருங்க, ரகுமான் ஒருத்தர் வந்து திரும்ப வந்து மேல் பிச்சு போறாப்புல வந்துங்கிறாப்புல எல்லாரும் உடனே மூச்சு பிடிச்சு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதத்தான் இந்த ரசனை மாற்றத்தை வந்து
ஊடகங்கள் உருவாக்கி உங்களுக்கு. எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய அழகனாக மாற்றியது எது? ஊடகங்கள் தான். நம்முடைய மண்ணுக்கு எந்த விதத்திலையும் பொருத்தமில்லாத ஒரு அழகியல் கூறுகள் உடைய, ஒரு சிவந்த நிறமுடைய, ஒரு மீச தாடி இல்லாத, முறுக்கு மீசை இல்லாத ஒருவர் வந்து எப்படி நம்ம கதாநாயகன் அப்படி மாறுறாரு? அல்லது எப்படி நம்முடைய கதாநாயகிகள் எல்லாம் இவ்வளவு வெள்ளை நிறமுடையவர்களா இருக்காங்க? ஸோ இதைத்தான் என்ன சொல்றோம், இது வந்து ஊடகங்கள் மனசு வச்சா. இதைத்தான் நியோ மார்க்சிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாஸ் கல்ச்சர் என்பது திணிக்கப்படுது அப்படிங்கிறாங்க, ரைட்டா? அப்ப இந்த வெகுஜன ரசனை அப்படிங்கிறது ஊடகங்களுக்கு அப்புறம் உருவானதுதான். ஒரு டெக்னிக்கலா வெகுஜன ரசனைன்னு குறிப்பிடுறோம். அதுக்கு முன்னாலேயும் ஒரு மக்கள் திரள் இருக்கத்தான் செஞ்சிருக்கும். நீங்க நாடகம் பாக்குற மக்கள் இருந்துப்பாங்க, அதுலயும் ஒரு சின்ன வெகுஜனம் இருக்கு. ஆனா அதெல்லாம் இதுகிட்ட நிக்காது. இன்னைக்கு வந்து எங்கேயோ இருக்கிற மைக்கேல் ஜாக்சன் உங்களுக்கு எப்படி தெரியுமா, பாப் மர்லி பத்தி நீங்க எப்படி பேசுறீங்க, சரியா? இந்த மாற்றம் இருக்குல்ல, இந்த ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு மக்கள் திரளை கொண்டு வந்து சேர்க்கறது பார்த்தீங்களா, இதைத்தான் வெகுஜன ரசனை அப்படிங்கிறோம். ஸோ இது மூலமா தான் வெகுஜன ரசனை உருவாது. இது காலகட்டம் இல்லை, இது வந்து ஊடகங்கள் உருவான ஒரு போன நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலிருந்து இதை வச்சுக்கலாம். செய்தித்தாள்கள் வானொலியில் ஆரம்பிச்சு அப்படியே இது போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன செய்யுது, அது இன்டர்நெட் இணையம் அப்படி அதனுடைய தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு. அப்படித்தான் அப்படித்தான் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு இன்னும் பல விளக்கங்கள் நீங்க சொல்லலாம், வெகுஜன ரசனைங்கிறத, பட் இப்படித்தான் எடுத்துக்க முடியும். பட் இது நீதான் என் பொண்ணு வசந்தம் நீங்க சொன்னீங்க மேட்ச் ஆகாத மாதிரி, பட் அது ஆடியோவா நம்ம கேட்டோம்னா நல்லா இருக்கு சார். பட் விஷுவலா பார்க்கும்போது கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். அது எடிட்டிங் ரொம்ப பண்றாங்க, அந்த சாங் அவங்க முழுசாவே யூஸ் பண்ணல, சும்மா அப்படியே வந்து ஆடுக்கு வர மாதிரி வந்துட்டு போயிடுச்சு. இல்ல அதுக்கப்புறம் வந்த பல இளையராஜாவுடைய படங்கள்ல, பல இளையராஜா பணியாற்றிய பல படங்கள்ல இந்த பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் வந்து அது சரியாகல. நீங்க அது இளையராஜாவுக்கு நம்ம இளையராஜாவை குறை சொல்றதாக, ஏன்னா இளையராஜா அளவுக்கு இவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்ச ஆளே கிடையாது. இதுக்கு மேல அவர் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதனால ஒரு வெகுஜன இந்த ஊடகங்கள்ல செயல்பாடுகள்ல இப்படித்தான் நடக்கும். ஸோ அவர் வந்து ஒருவேளை இனிமே அடுத்த கட்ட நகர்வு, அவருக்கு இனிமே சினிமாங்கிறதெல்லாம் அவர் பண்ண வேண்டிய ஒரு மீடியம் நான் நினைக்கிறேன். சினிமாவுக்குள்ள அவர் இனிமே பண்ண வேண்டிய எதுவுமே இல்லை. ஏன்னா அவருடைய பாணி இருக்குல்ல, அவருடைய ஒரு அவருடைய மெலடி, அவருடைய ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் தன்மை உள்ள ஒரு பின்னணி இசையெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரி படங்களுக்கு தான் அது ரொம்ப பிரமாதமா இருக்கு. அந்த அந்த இதை இங்கே எதிர்பார்க்க முடியாது, ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்குல்ல. அதனால அதை பத்தி நம்ம வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருடைய சகாப்தங்கள் வந்து எப்பவும் இருக்கு, அந்த சாதனைகள். அதனாலதான் திரும்ப அதை எடுத்து கேட்கிறோம். இன்னைக்கு நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா பாடல்கள் அனுபவம் அதிகமாக அதிகமாக நம்ம காண தவறிய விஷயங்களை காண்றோம்ல. ஒரு கம்பனை திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி, அல்லது ஒரு பெரிய நல்ல இலக்கியத்தை திரும்ப திரும்ப படிச்சு புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி இளையராஜாவுடைய இசைக்குள்ள, ஒரு நல்ல இசைக்குள்ள அந்த விஷயங்கள் இருக்கு. அதனால அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நமக்கு ரொம்ப நாட்கலாம். அதனால இப்ப இருக்கிற இந்த இதை வந்து ஒரு பின்னடைவுன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு கடைசி வரைக்கும் அவரு செயலாக இருந்துதான் ஆகணும்ன்ற கட்டாயம் கிடையாது, அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை சில பேர் அது இளையராஜாவுக்கு இளையராஜாவை பற்றி ரொம்ப குறைச்சி சொல்றதாக மாறிடும் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அப்படி நான் நினைக்கிறேன். சரி சரி, அது இப்ப ரீசெண்டான ஒரு சாங் ஐயா, மாமனிதன் சொல்லி ஒரு படத்துல இந்த விஜய் சேதுபதி சாங் ஒண்ணு ஐயா பாடியிருக்காரு, யுவன் சங்கராஜா தட்டி போட்டா தட்டி போட்டான்னு சொல்லி, அது ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்குது. அந்த அப்படியே பழைய அந்த ஃபீல் அப்படியே ஒரு மாதிரி, அதான் அவர் சொல்லுவார்ல, ஒரு இசைனா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு அது செய்யுது அந்த வேலைய, நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு ஒப்பீடு சொன்னீங்க, அதுதான் வந்து இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீம்னு நினைக்கிறேன், அம்பேத்கருக்கும் இவருக்கும். ஆனா உண்மை அது வந்து ரொம்ப டீப்பா போய் அதை வந்து அனலைஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஒரு கலையில ஒரு மேதமைங்கிறது இதுக்கு மேல என்ன செய்ய,
எல்லாமே இதுவரைக்கும் இருந்த கருத்தாக்கங்கள் எல்லாம் தவிர்க்கக்கூடிய இடத்துல அதுக்கு மேல இளையராஜா என்ன பேசுறாருங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. அவர் என்ன பேசிட்டு போறாரு இளையராஜாவோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தான் தொடர்ச்சியா காலத்தை கடந்து நிற்கும்னு நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்துல வந்து இலக்கண சுத்தமான பாடல் வரிகளை வந்து பழைய சாஸ்திரிய சங்கீதத்துல படிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது அதுலதான் பாடலே பாட முடியும் அப்படின்ற லெவல்ல. அப்புறம் அதை உடைச்சிட்டு கொஞ்சம் ஒரு எளிமையான பேச்சுவார்த்தை நடையில பாடல் எழுதி அதை ரொம்ப அந்த சாஸ்திரிய சங்கீத ராகத்துல எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஒரு வெகுமக்கள் ரசனைக்கு இருந்தாப்புல கொண்டு வந்தாங்க. உதாரணமா பாட்டு பாடவா பாடல் கேட்கவா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒரு கேள்வி பதில் ஒரு உரையாடல் வடிவில் கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப ஈர்ப்பா இருந்தது, ரசனையா இருந்தது. எம்எஸ்வி இந்த மாதிரியான ஆட்கள் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் எளிமைப்படுத்தப்பட்ட வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் வந்து நிறைய வந்து ஒரு ராகத்தை வந்து பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறாம ஒரு ஒரு உரையாடல் வடிவத்துல பண்ணாங்க. அது வந்து வெகுஜன ரசனை வடிவமா ஆச்சு. அதுலயும் மேம்பட்ட ஒரு முறையா வந்து இளையராஜா வந்து கிராமிய நாட்டுப்புற இசை நாட்டுப்புற வழக்காறு சொல்களை உள்ள கொண்டு வந்து அதுக்கு தகுந்தாப்புல தன்னுடைய இசை மேதமையை வந்து தன்னுடைய இசைக்கோரை வந்து உருவாக்கி அதுல இருந்து ஒரு ட்ரெண்டா வந்து உருவாக்கி பண்ணாரு. அது மிக மிக உச்சத்துல ரசிக்கப்பட்டது. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நவீன காலத்துல நீங்க சொல்ற மாதிரி மேற்கத்தி இசை வந்து நுகர்வு அந்த கலாச்சாரம் வெறும் தாளங்களின் அடிப்படையில வந்து ஒரு பாடலை உருவாக்குறது அந்த ரசனையை கொண்டாடுறது அப்படின்றது வந்து ஒரு இருக்கு. ஆனாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா வந்து வயலின் குழல் இசை காற்று இசை கருவிகள் இதெல்லாம் வந்து ஒரு முறையா ஒரு பயன்படுத்தின நிறைய வந்து வயலின நிறைய வந்து பயன்படுத்தி ஒரு பாடலை உருவாக்குறது இசைக்கூறு உருவாக்குறது அதுக்கிடையில வந்து நுட்பமா வந்து அந்த புல்லாங்குழல கொண்டு வர்றது இப்படியான வந்து ஒரு போக்கு வந்து இவர்கிட்ட தவிர்த்து மற்ற இடத்துல இல்லை. ஒன்று புல்லாங்குழல் தனி இசை கருவியா தனித்த ஒரு நிகழ்த்துதலா இருக்கும், வயலின் வந்து தனித்த ஒரு நிகழ்த்துதலா இருக்கும், மிருதங்கம் வந்து ஒரு தனித்த நிகழ்த்துதலா இருக்கும், அல்லது வெறும் வாய்ப்பாட்டை வச்சு ஒரு ஒரு வீணையை வச்சு ஏதோ ஒரு ஒரு கஞ்சிரா வச்சு ஒரு நிகழ்த்துதலா இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் ஒரு கூட்டு கலவையா வந்து அதுக்கான அது வந்து ஒரு முறைப்படுத்தி ரொம்பவும் வந்து ஒரு மனதை வருடுற மாதிரியான ஒரு ஆற்றுப்படுத்துதல் குறிப்பா சொல்ல போனோம்னா ஆற்றுப்படுத்துதல் தன்மையோட இவருடைய பங்களிப்பு இருக்கு. இனிமேலும் அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெறும் தாளத்தை மையப்படுத்தியான வந்து இப்ப நவீன மேற்கத்திய இசை வடிவங்கள் இருக்கு. இதுல வந்து ஒரு ஒரு தாளத்தை எடுத்துட்டு இன்னொரு தாளத்தை சொருக்கலாம். இப்ப கம்ப்யூட்டர்ல என்ன வேணாலும் பண்ணலாம்ல, கீபோர்டு கூட இல்லாம வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சுட்டு கம்ப்யூட்டர்ல மியூசிக் கம்போஸ் பண்றாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துல மேனுவலா வந்து ஒரு 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 வயலினை எடுத்துட்டோம்னா அந்த ஒரு ஒரு வயலின் கோரஸில் வந்து ஒரு இனிமையை காண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவருடைய அந்த அந்த இசை கோர்வைன்றது வந்து என்றைக்கும் வந்து அதை தாண்டி இன்னொன்று உருவாக முடியாது. இந்த ரசனைன்றது வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஆற்றுப்படுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து எப்படி அந்த நவீனமாக ரசித்து பழகினாலும் இளையராஜா பாட்டும் போது அதுல ஒரு வந்து ஒரு வருடத்துல வந்து உணர்றாங்க. இப்படிதான் காலம் முழுக்க போகும் நினைக்கிறேன். இந்த இசை கோர்வை வந்து நிலைக்குமா இல்லையா? இல்ல அதுதான், அதாவது அதுலதான் வந்து வித்தியாசம் இருக்கும். ஒரு இசையமைப்பாளருக்கும் எப்பயுமே வந்து நம்ம மெலடி இருக்கு இல்லையா, மெலடிங்கிறது ஒரு பண்பாடு சம்பந்தப்பட்டதா இருக்கு. அது வந்து மாறுறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு கர்நாடக இசையும் போக்கு இதெல்லாம் கலந்த ஒரு மெல்லிசை டைப்பான ஒரு மெலடியா இருக்கும், அல்லது கர்நாடக இசை தூக்கலான மெலடியா இருக்கும். இது வந்து வட இந்தியாவில் இருக்கிற மெலடிக்கும் தென்னிந்தியாவில் இருக்கிற மெலடிக்கும் வித்தியாசம் இருக்கும் எப்பயுமே. நல்லா அதனாலதான் தென்னிந்திய இசையமைப்பாளர்கள் வட இந்தியாவில் போய் சக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மெலடி இருக்குல்ல அது உங்க காதுகளுக்குள்ள போக. இளையராஜா வந்து வட இந்தியாவில் ரொம்ப சக்சஸ் ஆகலைங்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து இந்த மெலடி அந்த காதுகளுக்குள்ள அது இதாக. சினிமா இசைங்கிறது எல்லா காலகட்டத்தையும் இந்த உள்ளூர் பண்பாட்டோட தொடர்புடைய மெலடிகளையும் மேற்கத்திய இசை போர்வை முறைகளையும் இணைத்து உருவாகிறது தான்.
இப்ப அதுல இதுவரைக்கும் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எம்எஸ் விஸ்வநாதன் காலம் வரைக்குமே நம்ம மியூசிக் வந்து ஒரு கிழக்கத்திய இசை வந்து ஒரு சிங்கிள் லேயர் இசைன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம கர்நாடிக் இசையில ஒருத்தர் பாடுறாருன்னா அந்த மெலடி அந்த கீர்த்தனையத்தான் வயலின்ல வாசிக்கிறவர் வாசிப்பார், ஃப்ளூட்டுக்காரரும் அதைத்தான் ரிப்பீட் பண்ணுவார், வேற ஒன்றும் வாசிக்க மாட்டார். ஆனா வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மேற்கத்திய இசையில வந்து ஒரு மல்டி லேயர் மியூசிக் இருக்கு, அதுதான் ஹார்மனிங்கிறோம், கவுண்டர் பாயிண்ட்பாங்க. அதாவது ஒரு மெலடி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு மெலடி கிராஸ் பண்ணும், ஆனா ஒன்னு என்ன செய்யாது, எதிர்த்து போகாது, ஒன்னுக்கு ஒன்னு அனுசரணையா போகும், அதுதான் ஹார்மனி. ஸோ இதுலதான் வந்து இது வந்து இதுல மாஸ்டர் வந்து இளையராஜா இது வந்து அவ்வளவு ஈஸியா கைவராது, எல்லாருமே செஞ்சிருப்பாங்க, லேஸ் லேஸா செஞ்சிருப்பாங்க. கேட்டா ஒரு வயலின் போயிட்டு இருக்கப்போ ஒன்று போவோம், ஒரு பாட்டு எடுத்து நம்ம இதை டீட்டெயிலாக பார்த்தோம்னா பார்க்கலாம். இதில் இளையராஜா வந்து பெரிய வித்தகன் வச்சுங்களேன். அதாவது இப்போ வெஸ்டர்ன் கிளாசிக்கலில் வந்து சிம்பனிங்கிற இசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பகுதியாக இருக்கும் அந்த இசை குழு. ஒரு ஒரு இதை ஒவ்வொன்றையும் ஒன்று என்ன செய்வாங்க, டெனர் பேஸ் இப்படி பிரிப்பாங்க அந்த இது வரி. இந்த நாலு பேரும் வேற வேற வாசிக்கிறாங்க, ஆனா நம்ம ஒன்னு ஒரு மியூசிக்க கேட்கறோம். இது வந்து அந்த மேற்கத்திய செவ்வியல் இசையில இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான ஒரு உச்சபட்ச விஷயம். இதுலதான் வந்து அவங்க பெரிய மாஸ்டர்களா இருந்திருக்காங்க, யாரு பாக்கு பீத்தோவன் இவங்கெல்லாம். இந்த நுட்பம் ஒரு இந்தியனுக்கு ஒரு கிழக்கத்திய சமூகத்தை சார்ந்த ஒருத்தன் இதை புரிஞ்சுக்கிறது, இதுக்குள்ள தன்னுடைய மேதமையை காட்டுறதுங்கிறது இது வரைக்கும் நடக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேர் சில சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சிருந்தாங்க, இதை இவர் போற போக்குல செய்யற ஒவ்வொரு இன்டர்லூட் பெருளுடைய இதை நீங்க பார்க்கலாம். சும்மா வந்து அரண்டு போயிடுற அளவுக்கு அது இருக்கும். அத கொஞ்சம் மியூசிக் உங்களுக்கு பரிச்சயம் இருந்துச்சுன்னா என்ன நடக்குதுங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியுங்கிற பட்சத்துல அப்படியே நீங்க பேதலிச்சு போயிருவீங்க இந்த இடங்கள் வரும்போது. ஸோ இது வந்து ஒரு பாமர ரசிகர்களுக்கு சாதாரண ரசிகர்களுக்கு இது தெரியாது, ஆனா இந்த இனிமை வந்து அவங்க இதை கொஞ்சம் சரியா பயன்படுத்தாட்ட ரொம்ப மெக்கானிக்கலா போயிடும், சகிக்க முடியாது பாத்துக்கோங்க. வெறும் ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் காய்மை காய்மைன்னு கத்துமே தவிர ஒண்ணுமே இதாகாது, அது அவ்வளவு எளிது கிடையாது. ஆனா அதை வந்து அவர் கோர்க்கிற விதத்துல அவருடைய அந்த மேதமையில் அது என்ன செய்யுது அப்படி போற போக்குல இணையுது. அது இந்த மாதிரி காம்பினேஷன் மேற்கத்தி இதுல கூட கிடையாது, ஏன்னா அவர் அதுல நம்முடைய அம்சங்களையும் சேர்க்கிறாரு, நம்முடைய ஃப்ளூட் நம்முடைய மேற்கத்திய செவ்வியல் இசையில கிட்டார்லாம் பயன்படுத்த மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அவர் அதுக்குள்ள அந்த வரையறைகளுக்கு மேல இங்க இருக்கக்கூடிய பல விஷயங்களை உள்ளுக்குள்ள சேர்க்கிறாரு. அப்படி சேர்க்கும் போது அது ஒரு பெரிய அதை விவரிக்க முடியாத ஒரு விஷயமா மாறும், அதுதான் அவருடைய இதுல இருக்கிறது. ஆனா அது வந்து அது கேட்டு பழகினதுனாலதான் நம்ம அந்த அவ்வளவு பெரிய அற்புதமான இசையை சாதாரணமா கேட்டு. திடீர்னு ஒருத்தனுக்கு இது வந்து போய் சேருமா அப்படின்னா சொல்ல முடியாது. இப்போ நீங்க ஒரு ஒரு முழுக்க இந்த சம்மந்தமே இல்லாத ஒருத்தனுக்கு ஒரு இளையராஜா அப்படியே பாட்டை கேட்டீங்கன்னா அந்த பாட்டு உடனே அவனுக்கு போய் சேரும்னு சொல்ல முடியாது. இதைத்தான் நம்ம வந்து ஒரு ஒரு பண்பாட்டு பயிற்சின்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து கேட்பதன் மூலமாக மிக மோசமான விஷயங்களை கூட நம்ம தொடர்ந்து கேட்பதன் மூலமாக பிரமாதமான விஷயம் நினைக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா அதிர்ஷ்டவசமா நம்ம ஒரு சிறந்த விஷயத்தையே கேட்டு பழகிருக்கோம். அதனால நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய மற்ற விஷயங்கள் வந்து என்ன செய்யுது, சர்வசாரணமா இது அப்படி இல்லையே அப்படின்னு நம்ம காதுகளுக்கு புரியுது. ஆனா சின்ன வயசுல இருந்து ஒரு தவறான அல்லது ஒரு ரொம்ப மீடியாக்கரான ஒரு தரம் குறைந்த ஒரு விஷயத்த கேட்டு பழகிற ஒருத்தன் திடீர்னு இளையராஜா இசையை ரசிக்க முடியுமான்னு நினைக்கிறேன். எப்படி வந்து நீங்க ரஜினிகாந்த் படத்தை பார்த்து டக்குன்னு ஒரு சத்யஜித் திரைப்படத்தை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதுல்ல. குறைந்தபட்சம் ஒரு மகேந்திரன் படத்தை பார்த்துட்டாவது ரே படத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் உட்காந்து பொறுமையா பார்ப்பீங்க, இல்லாட்டா நீங்க ரஜினிகாந்த் படத்துல இருந்து விஜய் படத்துக்கு தான் போக முடியும். அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு. இசை வந்து பண்பாடு சார்ந்து இசைக்கும் கல்ச்சருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு என்ன, அதனால நீங்க வந்து கண்டிப்பாக ஒரு இப்ப நீங்க ஏன் ஒரு ராக் மியூசிக்கை நீங்க ஏன் கேட்கறது இல்ல, நம்மளை விட பல கோடி பேர் கேட்கிற ஒரு ராக் மியூசிக்கை ஏன் தமிழ் முதல்வன் ரசிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க அதுக்கு பதில், அது தரம் குறைந்த இசைன்னு சொல்லுவீங்களா, அது இசை இல்லைன்னு சொல்லுவீங்களா, பரிச்சை அவ்வளவுதான், பரிச்சயப்படலை அந்த கல்ச்சரோட உங்களுக்கு தொடர்பு இல்லை. ராக் மியூசிக் கேட்கறதுக்கு நீங்க அது பரிச்சயப்படலை அவ்வளவுதான், அது மாதிரிதான் அந்த இசை வந்து ஓசைகளே நமக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து சித்தாருங்கிற ஒரு இசைக்கருவிய
நம்ம ஊர்ல பயன்படுத்துறதுக்கும் வட இந்தியால பயன்படுத்துறதுக்கு வித்தியாசம் இருக்கு. செனாய்ங்கிற ஒரு கருவி வந்து வட இந்தியால கல்யாணத்துக்கு பயன்படுத்துற கருவி. நம்ம திரைப்படங்கள் அதை சோகத்துக்கு சாவுக்கு பயன்படுத்தி நமக்கு அந்த செனாய் கேட்டாலே கண்ணீர் பொங்க ஆரம்பிச்சிடும். ஆனா வட இந்தியாவில வந்து அது வந்து திருமண வைபவங்கள்ல வாசிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு சின்னதா இருக்கும்ல பி பி பின்னு இருக்கும். ஏன்னா இப்படி வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா நம்ம அந்த இது எல்லாம் நம்ம பழக்கப்பட்டதான், இதைத்தான் நம்ம பண்பாடுங்கிறோம். ஒரு விஷயத்த தொடர்ந்து கேட்டு 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 அதுக்குள்ள ஒரு இது இருக்குல்ல. அதனால 100 கலாச்சாரத்தை சேர்ந்தவன் ரசித்து இதை சிறந்ததுன்னு சொன்னாதான் அது நல்லதுன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம். அது ஒரு நல்ல அளவுகோலா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுடைய இசை இதே வேற. ஒரு ஒரு பாடலுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் வராது மேற்கத்திய வெகுஜன இசையில. இப்ப மைக்கேல் ஜாக்சன் பாட்டிலேயோ இதுலயோ கேட்டீங்கன்னா அது ரொம்ப எளிமையானதுதான். இளையராஜா பாட்டோட கம்பேர் பண்ணப்போ எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம்தான். என்ன ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தட்டுல ஏன் இவ்வளவு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நான் ஒரு அமெரிக்க மாணவர்கிட்ட இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமா பாட்டுகளை போட்டு கேட்டேன் அபிப்ராயம் கேட்கும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன நீங்க ஒரே பாட்டுல வந்து ஒரு 60களில் வரக்கூடிய ஒரு கிட்டார் பீஸ் ஒன்று வருது, அப்புறம் 60ஸ்ல வர்ற ஒரு ரிதம் இருக்கு, இப்படி பாக்குறாங்க. அவனுக்கு வந்து ஒரு இசைங்கிறது, ஏன்னா அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜாஸ்னு ஒரு இசை வகை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயே பல ஒரு 4-5 வகையான ஜாஸ் இருக்கு. என்ன அதனால இந்த ராக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 வகையான ராக் இருக்கு. ஸ்லோ ராக் இருக்கு, அப்புறம் கண்ட்ரி ராக் இருக்கு, ஆசிட் ராக் இருக்கு, ஹார்ட் ராக் இருக்கு. இப்போ ஹார்ட் ராக் கேட்கக்கூடிய ஒருத்தன் வந்து ஸ்லோ ராக் கேட்க மாட்டான். ஏன்னா அவன் அந்த மாதிரி ஒரே டைப்பான ஒரு வகைமைக்குள்ள பழகிடுவான். அவங்க ரொம்ப அவங்களுடைய ரசனை ரொம்ப திட்டவட்டமா இருக்கும். எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது அப்படின்ற இடத்துல இருப்பான். நம்ம எப்படி நமக்கு அந்த மாதிரி ஒரு டைப்பான பாடல்களை கேட்கும்போது நமக்கு சீக்கிரம் சோர்வு அடைஞ்சிருவோம். நம்ம ஒரு மேற்கத்திய இசையை ஒரு பாப் இசையை போட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்னங்க டொப்பு டொப்பு டொப்புன்னு கடைசி வரைக்கும் ஒரே விதமா இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஏன்னா நமக்கு வந்து இளையராஜா எப்படி நம்மளை பழக்கிருக்காருன்னா, ஒரு இன்டர்லூட் ஆரம்பிக்கும் போது ஒண்ணுல ஆரம்பிச்சு ஒரு 4-5 வகையான தாளக்கட்டுகளை உள்ள கொண்டு வந்து சில இடங்கள்ல முத்தாய்ப்பு வச்சு ஒரு சைலண்டா கொடுத்து பில்டப் கொடுத்து இப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு நாடகீய தன்மையோட ஒரு பெரிய இதா மாத்துற ஒவ்வொரு பாட்டையும் ஒரு இதா மாத்தி பழகிருக்கோம் நம்ம. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஒரு பாட்டு ஆரம்பிச்சா அது அப்படியே அதே கதியிலதான் போயிட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும் அவங்க பாட்டு. ஆனா அதுலதான் அவன் பழகிருக்கான். அவனுக்கு இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளா இல்ல. அவனுக்கு இதை இதை வந்து என்ன செய்ய முடியாது. இசை நுணுக்கம் தெரிந்தவர்கள் இளையராஜா பாட்டை போட்டு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஒருவேளை இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, இது ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத பேசுவாங்களே தவிர, ஒரு ஜனரஞ்சகமான ஒரு இசை ரசிகன் உலகத்துல இருக்கிற எந்த மூலையில இருக்கிறவனும் ஒரு எந்த மூலையில இருக்கிற ரசனை இசையும் நம்ம கேட்க முடியாது. எப்படி நம்மளால முடியலையோ அதுதான் அவனால. அதனால அது வந்து ஒரு அளவு கொடுக்க அதை நினைச்சு நம்ம என்ன செய்ய முடியாது. இப்ப ஏஆர் ரஹ்மான் இதை இளையராஜா அதை விட கூடுதலான பேர் கேட்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளையராஜா இசையில் இருக்கக்கூடிய அந்த கல்ச்சுரல் எலிமெண்ட் வந்து ஏஆர் ரஹ்மான் இசையில மிஸ் ஆகுது. அதை வந்து அதை பர்பஸாகவே அவர் என்ன செய்யறாரு, அந்த எலிமெண்ட்டை தூக்கிட்டு மற்ற உலகத்தில் இருக்கிற வேறொரு ரசிகன் கேட்பதற்கான அம்சங்களே அதுக்குள்ள சேர்க்கிறாங்க. அதை வந்து ரொம்ப கான்சியஸாக அவர் செய்கிறார். அதனால அவர் அவரால் என்ன செய்ய முடியுது, வட இந்தியாவுக்கு போகும்போது நம்ம தமிழ் தென்னிந்திய அந்த மெட்டமைப்பை மாற்றி வட இந்திய ரசனைக்கு தக்கபடியான மெட்டமைப்பு வேற ஒன்றா உருவாக்குற அதை இளையராஜாவால் செய்ய முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், இளையராஜா செய்தது. அதனால இளையராஜாவுடைய இசையில் இருக்கக்கூடிய அந்த தூக்கலான ஒரு கல்ச்சுரல் எலிமெண்ட் இருக்குல்ல, அந்த பண்பாட்டு கூறு தான் அவர் இசையை வந்து தென்னிந்திய நிலப்பரப்பை தாண்டி செல்ல முடியாத ஒரு தடையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அது ரொம்ப ரொம்ப பேருக்கு ஏன் போகணும்னு என்ன அவசியம், அது ஒரு குறைன்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒரு பிடிவாதமா இருக்காரு நினைக்கிறேன். தென்னிந்திய பண்பாட்டு கூறுகளை வச்சு நான் வெளியேற மாட்டேன் அப்படின்ற ஒரு பிடிவாதம். அதுல தமிழ் பண்பாடு தான், தமிழ் இசை பண்பாடு, அது தென்னிந்தியாவோட ஒத்துப்போகுது. நம்ம தமிழ் தமிழ் இசை கூறுகள் அதுக்குள்ள இருக்கு எப்பயுமே, அது வந்து தென்னிந்தியா முழுவதுக்கும் பொருந்தி போகுது.
கேரளாவில் வந்து இளையராஜாவை கொண்டாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மலையாளிகள் மாதிரி இளையராஜாவை கொண்டாடுறாங்க யாருமே கிடையாது. அவருடைய பாட்டுகளை எடுத்து பாடி தள்ளிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க. என்ன நம்ம இந்த இளைஞர் இந்த யங்ஸ்டர்ஸ் கூட தமிழ்நாட்டை விட மலையாளிகளுக்கு இசை நூக்கங்கள் நல்லா பிரியும். அதனால இளையராஜாவை ரொம்ப ரொம்ப அவங்க கொண்டாடுறாங்க. தென்னிந்தியா முழுவதும் அதுக்கான அந்த இது ஈஸியாக அதுக்குள்ள போகுது. நம்ம மற்ற இடங்கள்ல அது கஷ்டப்படும், ஏன்னா அதுல அவங்களுக்கான அந்த எலிமெண்ட் இல்லை. அதுதான் ஒரு பண்பாட்டு தொடர்ச்சின்னு சொல்றோம். என்னைக்கு அதை நீங்க அறுக்குறீங்களோ அன்னைக்கு நீங்க எல்லா இடத்துக்கும் போகலாம். ஏன்னா இதுலதாங்க ஒரு பெரிய ஆச்சரியம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் இளைய இசையை பத்தி பேசுறோம், இளையராஜாவை பத்தி அக்குவேரா நீங்க அதெல்லாம் பேச முயற்சி பண்றோம், ஆனா நம்மளால இளையராஜா இல்லை. நான் சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, அதுல எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு 30 வருஷமா இவர் இளைய இசையை திரும்ப திரும்ப கேட்கிற பாமரம் யாரு? அவனுக்கு இந்த நுட்பங்களை யார் சொல்லி கொடுத்தா? ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒரு நள்ளிரவுல பெட்ரோல் பங்க் ஒரு பெட்ரோல் போட போகும்போது அங்க அப்படியே கசிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மியூசிக்கே ஒருத்தன், ஒரு 8வது படிச்ச ஒருத்தன் உட்காந்து கேட்டுக்கிட்டு தூங்காம முழிச்சுட்டு உட்காந்துருக்கான், இல்ல ஒரு செங்கல் லாரி ஓட்டிட்டு போற ஒரு லாரி டிரைவர் இதுல வந்து ஒரு இளையராஜா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, ஏன் அவன் வந்து ஏன் ராஜேந்திர பாட்டையோ அல்லது ஏன் சங்கர் கணேஷ் பாட்டையோ கேட்காம இருக்காங்கன்னா, அவனுக்கு இந்த நுட்பங்கள் எதுவும் தெரிய தேவையில்லை. ஏன்னா இசை வந்து மூளையால உணரப்படுறதா இல்ல, அது இதயத்தால் உணரப்படுதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த ஸ்டாண்டர்டை தீர்மானிக்கிறதுக்கு நம்ம பெரிய பாடுபடவே வேண்டியதில்லை. இளையராஜாவுக்கு நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு பாமரம் என்ன செய்யறான், அவனுக்கு எப்படியோ இந்த நுட்பமான வேறுபாடுகள் அவனுக்கு புரியுது. அதனாலதான் அவன் திரும்ப திரும்ப அதை கேட்டு அதை தேர்ந்தெடுக்கிறான். இந்த வெகுஜன இசையில அந்த தேர்ந்தெடுக்கிற உரிமை கேட்கறவனுக்கு தானே இருக்கு. பேச்சு பாருங்க, கண்டிப்பா அந்த தேர்வை அவன் செய்யறான் இல்ல, அவன் எப்படி செய்யறான்? நம்மள மாதிரி மெத்த படித்த மேதாவிகள் மாதிரி பேசிக்கிட்டு அவன் செய்யறது அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் போற போக்குல அவன் அதை எடுத்துக்கிறான். அந்த நுட்பம் அவனுக்கு வந்து அது அந்த கடத்துது, இதயபூர்வமான ஒரு கடத்தல். நீங்க ரொம்ப எளிமையா சொன்னீங்க, வெஸ்டர்ன் தியரி அடனோ அதெல்லாம் ரொம்ப பிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் இதெல்லாம் எல்லாத்தையும் ரொம்ப மிக்ஸ் பண்ணி ஒரு பிலாசபிக்கல் டிஸ்கோர்ஸே ஒரு மியூசிக்கல் இதுல கொடுத்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இது சொற்பதா கேட்டது எனக்கு என்னன்னு, இந்த தமிழ் முதல்வன் பேசும்போது இந்த கருவிகள் இசைக்கருவிகள்ல வந்து தனிமையா வந்து இளையராஜா எப்படி இன்ஃபியூஸ் பண்ணாரு, அதை வந்து எப்படி இது பண்ணாங்க, அதை சிங்க்ரனைஸ் பண்ணாரு அப்படிங்கறது வந்து ஒரு இதா சொன்னாரு. அதே மாதிரி இந்த எனக்கு தெரிஞ்சு சில இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான சில இதெல்லாம் இவங்க வாணிஜரம் பாடின ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, அது என்ன அதுல அந்த இது ஹியூஜ் ஃப்ளூட் வரும் பாருங்க, வித்தியாசமான பேஸ் ஃப்ளூட் அது வந்து. அதே மாதிரி ஜானில வந்து இந்த இது இளையநில பொழிகிறது எண்ட்ல வந்து அவரே வாசிச்ச கிட்டார்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா பெரும்பாலும் வெளியில அது மிகைப்படுத்தி கூறுறதுக்காக ஏதோ சொல்லுவாங்க, ஆனா அது அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அதே மாதிரி பிரியால வயலின் அந்த அந்த டார்லிங் 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 வயலின் அப்படியே அந்த சருக்கு இது அதெல்லாம் வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் இது பண்றது. அப்புறம் கோகிலா கோகிலா கமலஹாசன் ஸ்ரீதேவி நடிச்சது கோகிலா தான் நினைக்கிறேன், கோகிலா சின்னஞ்சிறு வயதில் அந்த ஒரு பொண்ணு பாக்குற படத்துல அந்த அதுல வந்து சில இதை வந்து தபையல் மிருதங்கம் பிளஸ் வந்து இது எல்லாம் வெஸ்டர்ன் அண்ட் ஃபார் நார்மல் இதெல்லாம் சொல்லிட்டு அந்த கிளாஸ் வைக்கிறது எடுக்கிறது அதெல்லாம் இசையா மாத்திருப்பேன். பாட்டிங்க அந்த இது இடிக்கிறது அந்த இதை சுரண்டது அவங்க வெத்தலை போட்டு இது பண்றது இதெல்லாம் வந்து அவ்வளவு அருமையா ஃபியூஸ் பண்ணிருப்பாரு, இன்ஃபியூஸ் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணிருப்பாரு. இதான் ரொம்ப
அதெல்லாம் வந்து அதிகமா வேற எங்கேயும் எந்த இசையமைப்பாளரும் அந்த மாதிரி அந்த இதை செஞ்சது மாதிரி எனக்கு தெரியல. அதெல்லாம் ரொம்ப பிரமாதமான இசைக்கருவி. ஒவ்வொரு இதையும் அந்தந்த ஒவ்வொரு பாடல்லையும் வந்து ஏதாவது ஒரு இசைக்கருவிய முன்னிலைப்படுத்தி, அதே மாதிரி இதுலயும் நம்ம இளமை ஊஞ்சலாடுகள், ஆமா அந்த இதுல எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஐயோ பிரமாதமான, ஆமா அது நீங்க பேசும்போது அதை கேட்கும் போது அது மீண்டும் நம்ம அந்த 70 நீங்க சொன்ன மாதிரி அந்த 80s, ஆமா 80s வந்து 80s வந்த பாடல்கள் எல்லாமே ஒரு மிக்சரான வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் ஜேர்னி, அது வந்து ஒரு பயங்கரம். அதுக்கு பிறகு ஆமா உங்களுடைய ஆப்சர்வேஷன் கரெக்ட் தான். ஒன்னும் இல்லை, இப்ப சார் வந்து லட்சுமணன் சார் வந்து சொன்னாங்க இல்லையா, அந்த சின்ன சின்ன காட்சிக்கு ஏற்ற மியூசிக் அப்படின்றது இளையராஜாவோடத வந்து நம்ம சினிமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த காட்சிக்கு உண்மையா இருக்கிறது அந்த காட்சியோட விஷயங்களை, அததான் நம்ம நமக்கு இசை பற்றி பெரிய அறிவு இல்லைன்னா கூட இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, இந்த ஒரு டம்ளர் எடுக்கிறது அதுக்கான ஒரு இது, இல்லை அந்த உரல் வெத்தலை இடிக்கிற அந்த சப்தம், இதெல்லாம் வந்து இதை எப்படி நம்ம இந்த இசை வகைமையில சேர்க்கறது, ஒரு வெகுஜன இசை அப்படின்னும் போல இது ஒரு ஒரு பேசும் போல ஒரு பண்பாடு இசை வந்து ஒரு பண்பாட்டு ரீதியான ஒண்ணு அப்படின்னு சொல்லும் போல, இப்ப நம்ம ஒரு தமிழ் பின்புலத்துல இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு மேற்கத்திய அல்லது பாப் மாதிரியான வேற ஒரு இசைகளை வந்து அவங்க ஒட்ட முடியாது. ஆனா இங்க நம்ம வேற ஒன்னு சொல்லும் போதுல இந்த எல்லைகள்லாம் கால எல்லை இந்த வரையறை எல்லாம் தாண்டது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஐயா, இது வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரிக்டா அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பண்பாடுன்னா அந்த பண்பாட்டு போட்ட நான் விலகாம போவேன்னு சொல்றது இல்லை. கரை இசை வந்து ரொம்ப சுதந்திரமான ஒரு ஃபீல்டு. அதனாலதான் இளையராஜா போல ஆளுகள் வந்து அது ரொம்ப விரும்பி அதுல இருக்கிற காரணம், இளையராஜாவை என்ன சொல்லுவாருன்னா எனக்கு சினிமா வந்து நான் விரும்பினதெல்லாம் செஞ்சு பாக்குறேன், புரியுதா, அவங்க காசுல ப்ரொடியூசர் காசுல அவங்களுக்கு தேவை ஒரு பாட்டு, அவங்களுக்கு தேவை ஒரு எளிமையான பாட்டு, ஆமா அந்த எளிமையான பாட்டு நம்ம மற்ற வாரி ஜெயராஜ் போடுற மாதிரி ராஜேந்திரன் போடுற மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு மெலடி எடுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், அது ஹிட் ஆகத்தான் போகுது அது தெரியும். ஆனா அவர் என்ன செய்யறாரு, நான் எனக்கு நானே சோதனை செய்து பாக்குற ஒரு விஷயமா எடுத்துக்கிறேன்னு அப்படித்தான் ஒரு பாடல்கள் உருவாயிருக்கு. யாருமே இளையராஜாவுக்கு வந்து நீங்க இந்த விஷயங்கள் நுணுக்கங்கள்லாம் வரணும்னு யாரும் சொல்லி இந்த பாடல்களை வாங்கியிருப்பாங்கன்னு நான் நம்பல. ஏதோ முகம்னு கோழி கோழி கூதுல அதுல என்ன சொல்லிருப்பாரு கங்கை மரம், அண்ணே இது ஒரு டூயட்னே இந்த இடத்துல ரெண்டு பேரும் பாடுறாங்கண்ணே, அப்படியா சரி இவ்வளவுதான் நடந்திருக்கும். இந்த டூயட்லனே நீங்க வந்து எனக்கு இந்த ஹார்மோனி வேணும்னே இந்த வாய்ஸ்ல ஆரம்பிக்க இப்படி எல்லாம் சொல்ல முடியாது, அப்படி சொல்லவும் தெரியாது. இந்த விந்தை வந்து அவர் என்ன செய்யறாரு, ஓகே இந்த பாட்டுல உன்ன செஞ்சு பாரு அப்படின்னு என்ன செய்யறாரு, உன்ன ட்ரை பண்ணுற. உதாரணத்துக்கு மூடுபணின்னு ஒரு படம் இருக்கு, அந்த படத்துல பாலுமேந்திரா ரொம்ப சென்சிபிளான டைரக்டர் தான், அது வேற விஷயம். ஆனா என் இனிய பொன்னிலாவேன்னு ஒரு பாட்டு, அதுல என்ன சொல்லியிருப்பாரு, அது ஒரு ஊட்டி அப்படியே மிஸ்ட் இருக்கு குளிரு, ஒரு இவன் வந்து ஹீரோ வந்து ஒரு கிட்டார் வச்சுட்டு பாடுறான் என்ன சொல்லியிருப்பாரு. ஆனா அதுல அவர் ஒரு அதுல ஒரு அவர் அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பாட்டு, அப்படி ஒரு மெலடி வந்து இந்தியாலே கிடையாது, தமிழ்ல இப்போ எங்கேயுமே கிடையாது. நல்லா பாருங்க, இப்படி சொன்னா யாராவது ஒத்துக்குவானா, இத ஒரு டைரக்டர்ட்ட இது ஒரு மெலடிங்க நீங்க இந்த இதுல நான் ஒரு பாட்டு போட போறேன்னு ஒரு டைரக்டர் நீங்க பாட்டி காமிச்சீங்கன்னா இது புரியுமா முதல்ல. அப்ப பாலுமேந்திர மாதிரி ஒருத்தர் சரி அவர் போட்டு கொடுப்பாருங்க அப்படின்னு ஒதுங்கி ஏதோ வசனம் பேசுற மாதிரி இருக்கு, ஆனா அது இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல வரும்போது அதுக்கு என்ன மாதிரி ஒரு பாட்டா மாறுது, அதுக்கப்புறம் ஒரு கோரஸ் ஆரம்பிக்குது, ஐயோ அது கொண்டு போற உலகங்கள் அந்த இடத்துல எல்லாம் நீங்க இந்த பண்பாடுகள்லாம் காலியாது, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த பாட்டுல வந்து நீங்க ஒரு பண்பாட்டு தொடர்ச்சியும் பார்க்க முடியாது, அது கம்ப்ளீட்டா வேற ஒரு உலகம் அந்த மாதிரி பாடல்கள்ல. அது வந்து இளையராஜா கிரியேட் பண்ற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபேண்டசி லேண்ட்னு வச்சுக்கிறேன். அதை கண்ணை முடிட்டு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அது அப்படி ஒரு கான்டெம்பரரியா இருக்கு. அதனால அந்த இதுங்கிறது ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கிறது இல்ல, பண்பாடுங்கிறது நான் வந்து ஒரு மேஜரா சொல்றேன்,
அதனால இதெல்லாம் வந்து இந்த ஒலிகளை இணைக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான டெக்னிக். இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்ன சொல்லியிருப்பாங்க சார், பொன்பாக்க வர்றாங்க, அங்க ஒரு பாட்டி வந்து வெத்தலை அடிச்சுட்டு இருக்கு, இது பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணை வந்து ஒரு பாட்டு பாட சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை இவர் கற்பனைக்குள்ள கொண்டு போய் கமலஹாசன் மாதிரி ஆள்கள் கொஞ்சம் கூடுதலான சில விஷயங்களை சொல்லியிருக்கலாம் சார். அந்த மாதிரி ஏதாவது அந்த மிருதங்கம் பாட்டி இடிக்கிறது அதெல்லாம் கூட அந்த சத்தங்கள்லாம் வந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் அவருக்கு ஒரு ரொம்ப மிக சாதாரணமான விஷயம். நீங்க இப்ப உதாரணத்துக்கு சிந்து பைரவில அப்போ அந்த அந்த மாதிரி பாடல்கள் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப சவால். ஒரு ராகத்திற்கு ஒரு நாட்டுப்புற பாட்டின் வந்து கர்நாடக இசைக்கு சற்றும் குறைந்தது இல்லைங்கிற ஒரு கருத்தை ஒரு பாட்டு மூலமா சொல்றோம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கும் போது அத அந்த சவாலை ஏத்துக்கிட்டு செஞ்சு கடைசியில் அதை ஒரு ஒரு ராகத்தில் ஆரம்பிச்சு ஒரு இதுல போய் முடிக்கிறாருல்ல, இந்த மாதிரி விஷயங்கள் உண்மையிலே ரொம்ப சவால். இதுக்கு தான் அந்த பெரிய டைரக்டர்களோட ஒர்க் பண்ணும்போது இப்ப இந்த சிச்சுவேஷனை கொடுக்கலன்னு அப்படி ஒரு பாட்டு வந்திருக்க. இப்படி ஒரு சிச்சுவேஷனை எல்லாரும் கையாள முடியாது. ஒரு சாதாரண இன்னைக்கு நீங்க சொல்ற ஒரு மியூசிக் டைரக்டர் கையாள முடியாது, இதை வந்து பெரிய மாஸ்டர்கள் தான் கையாள முடியும். ஸோ அதனாலதான் எப்பயுமே அந்த பெரிய டைரக்டர்கள் ஒரு அவங்களோட ஒர்க் பண்றதுல உள்ள ஒரு முக்கியமான அம்சம் வந்து மித்தபடி இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அவர் கௌரவ கிளாஸ்ல